அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த செஷன் வந்து எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னா, வந்து எந்த பிளானுமே இல்லாமல் நம்ம வாட் எவர் தட் எமர்ஜஸ் அதோட வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் அதுலேயே வந்து நேச்சுரலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வி வில் கனெக்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணும்போது, அல்லது வந்து எந்த எந்த மாதிரி இடத்துல ஸ்டக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, எல்லா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஒரு விதமாக வந்து கனெக்ட் ஆகணும். நமக்கே தெரியாமல் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி நம்மளோட பிரச்சனைக்கு வந்து இது ரெலவெண்ட், இந்த சிச்சுவேஷனில் இது எப்படி ரெலவெண்ட் அப்படிங்கிறத வந்து அதுவே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸோட வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஒரு பிக்சர் கொடுக்கும். ஸோ ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். ஸோ இப்படி பார்க்கணும், இந்த ஆங்கிளில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த எபிலிட்டி வந்து ஒருத்தவங்க சொல்லி சொல்லி, அல்லது வந்து ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுனாலயோ, அல்லது இப்படி பாருங்கன்னு சொல்றதுனாலயோ இல்லாம, நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கு பகவத் ஐயா புரிதல்ல. ஸோ இப்ப நம்மளுக்கு ஒரு ரியல் டைம் பிரச்சனை அப்படின்னா, நம்மளோட இந்த புரிதல் வந்து, நான் சொல்றது வந்து அகத்துல இல்லை, அகத்துல வந்து நம்ம ப்ரெட்டி மச் ஒன்றும் பண்றதுக்கு இல்லைன்னு, பட் புறத்துல வந்து நம்ம அதை வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற விஷயம் கூட நேச்சுரலா ஆர்கானிக்கா நமக்கு இந்த புரியறத வச்சு நம்மளால வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த செஷன், இனி வரப்போற செஷன்ஸோட இன்டென்ஷன். ஸோ எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, ஐ எம் சர்டிஃபைட் லைஃப் கோச். ஸோ லைஃப் கோச் அண்ட் கெரியர் கோச். ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக வந்து எது, இப்போ பகவத்கீதையில் கூட பார்த்துருப்போம் இல்லையா, கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் இப்படி தான் இப்படி தான்னு சொல்லலை, ஒரு டயலாக் என்கேஜ் பண்ணுறாங்க இல்லையா, கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து அர்ஜுன் வந்து திங்க் பண்ணுறாரு. அப்போ அவருக்கே திங்க் பண்ணி அந்த புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அவர் என்ன டிரெக்ஷன்ல அவர் திங்க் பண்ணணுங்கிறத கொஞ்சம் அந்த சைடு ஒரு நேவிகேட் பண்ணி, அட் த சேம் டைம் அஃப்கோர்ஸ் நம்ம சம்டைம்ஸ் நமக்கு அந்த அப்சல்யூட் ட்ரூத் தெரியாது. ஸோ அதையும் காமிச்சு அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டீச்சிங், கொஞ்சம் டயலாக், அண்ட் மோஸ்ட்லி வந்து அவங்கவுங்களுக்கா அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து நம்மளுக்கே நம்ம வந்து ஒரு மற்ற எதையுமே டிபெண்ட் பண்ணாம நமக்கே நாம ஒரு ஒளியா இருக்க முடியும். ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி வந்து இந்த செஷன்ஸ் இருக்கும். ஸோ வில்லிங்கா ஃப்ரீயா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ ஹேவிங் செட் தட், நம்ம புரிதல்லையோ அல்லது புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய புற வாழ்க்கையிலேயோ சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும், அது எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த விதத்துல ப்ரோக்ரஸ் இல்லை, அல்லது ப்ரோக்ரஸ் பண்ற ஆனாலும் வந்து ரிசல்ட் இல்லை, அந்த மாதிரி உங்களில் வந்து ஏதாவது வந்து ஒரு 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 இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது உங்களோட மீ டைம் அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ பிளீஸ் யூட்டிலைஸ் இட். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்மளுடைய செயல்திறன் வந்து நல்லா ஒரு சீரா இருக்கணும் அப்படிங்கிறது தான். சொல்லுங்க லலிதாமா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேடம், ஆக்சுவலி வந்து இட்ஸ் நாட் எ க்வெஸ்சன் சார்ட், பட் வாட் ஐ அண்டர்வென்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் அண்ட் ப்ராபப்ளி ஹியர் யுவர் தாட்ஸ் ஆன் தட். பேசிக்கலி எனக்கு வந்து ஐயாவோட புரிதல் வந்து மோர் தென் 1 இயர் இருக்கு.
ஐ மீன் திஸ் இதுல என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப நீங்க வந்து நீ விடுதலை அடைந்து விட்டாயா இல்லாட்டி ஞானம் பெற்று விட்டாயானால ஐ டோன்ட் நோ. எனக்கு மேஜரா என்ன ஒரு வாட் முன்னாடி வந்து த தாட்ஸ் ஆர் கண்ட்ரோலிங் மீ, ஆர் அதை ஒன்னும் எதிர்த்து சண்டை போட்டு ஐ ஹாவ் டு ரெகுலேட் இட்ங்கிற மாதிரி இருக்கும். இப்ப ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் ஐ கேனாட் டூ எனி திங் அபவுட் இட், ஐ ஜஸ்ட் ஹாவ் டு லெட் இட் கோ. அண்ட் விச் அது வந்து இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆல்சோ ஃபார் மீ. ஏன்னா வந்து ஐ எம் ஒன்லி இன் கண்ட்ரோல் ஆஃப் திங்ஸ், இஃப் ஐ டோன்ட் டச் இட் ஒன்லி இட் கோஸ் அவே, ஸோ ஐ எம் இன் கண்ட்ரோல் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. தட் இஸ் ஒன் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து ஆக்சுவலி வாட் ஹேப்பன் வாஸ் ரீசென்ட்லி ஐ நானா தான் போய் ஒரு ஹெல்த் செக் எடுத்தேன். ஹெல்த் செக் எடுத்துட்டு அண்ட் த டாக்டர் ஆக்சுவலி ஹீ டோல்ட் ஹீ சா த ரிசல்ட்ஸ் அண்ட் ஹீ டோல்ட் தட் யூனோ ஒரு வாரம் மெடிசன் எடுத்துக்கணும், மெடிசன் எடுத்துட்டு சரியாயிடும், இல்லாட்டி யூ மைட் இட் இஸ் தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் யூ ஹாவ் அ வெரி சீரியஸ் டிசீஸ் அப்படின்னார். அதாவது தட் சீரியஸ் டிசீஸ் வில் பீனும் சர்வைவல் சான்சஸும் 50-50 இருக்கும், இல்லை பெயின்ஃபுல் ப்ராசஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் ஐ ஹவ் நோன் சம் பீப்புள் சாரி ஐ ஹவ் நோன் சம் பீப்புள் ஹூ ஹவ் சஃபர்ட் and so I have the idea about the disease also. அப்புறம் நான் 1 week மெடிசன்ஸ் எடுத்தேன். எடுத்த அப்புறம் திருப்பியும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் கிடையாது, இட் இஸ் ரிசால்வ்ட், நோ இஷ்யூஸ், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி நார்மல் அப்படின்ட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ வெரி சிம்பிள் இன்சிடென்ட். இதை வந்து என்னன்னா இப்போ புரிதலோட பார்த்தோம்னா டாக்டர் ஒரு வாரம் மருந்து எடுக்க சொல்லியிருக்காரு, ஒரு வாரம் மருந்து எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அந்த டெஸ்ட்ல ஒன்றும் இல்லைன்னு வந்தது மேட்டர் க்ளோஸ்ட். ஓகே ஸோ திஸ் இஸ் ஃபைன். பட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் இன் தட் 1 week வாஸ் யூனோ இட் வாஸ் அ பிக் லெசன் ஃபார் மீ. என்னன்னா த ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி 1.5 days ஆர் 2 days ஐ வாஸ் ஆக்சுவலி ஸோ இமோஷனலி சார்ஜ்டு. என்னன்னா லாட் ஆஃப் ஃபியர், என்னால வந்து அதை டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியல. என்ன பயங்கரமான ஃபியர், செல்ஃப் பிட்டி, யூனோ ஆல் சார்ட் ஆஃப் இந்த மாதிரி ஏதாவது நிஜமாலுமே ஒரு டிசீஸ் இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் பாயிண்ட் இஸ் ஐ ஆக்சுவலி ஹேட் சம் சிம்டம்ஸ், அந்த டிசீஸ் இருந்தா என்ன பாடியில சிம்டம்ஸ் இருக்குமோ அது இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணித்து. ஓகே தட் வாஸ் ஆல்சோ தட். அண்ட் எனக்கு வந்து இட் டுக் மீ 2 full days ஆஃப்டர் விச் நானே அப்பதான் வந்து எனக்கு வந்து என்னோட மைண்டுக்கும் எனக்குமே ஐ காட் யூனோ தேர் வாஸ் சம் டிஸ்டன்ஸ் ஆர் ஐ லுக்ட் அட் இட் அண்ட் ஐ செட் யூனோ 1% ப்ராபபிலிட்டி தான் பிரச்சனை இருக்கிறதுக்கு இருக்கு, ஆனா அதுதான் நம்ம வந்து ஃபுல் ஃபிளாஷ் லைட் போட்டு இந்த மைண்ட் காமிச்சுட்டு இருக்கு. ப்ராபப்ளி பிகாஸ் த மைண்ட் வாண்ட்ஸ் டு டேக் கேர் ஆஃப் மீ சோ வெல் தட் யூனோ என்ன ஆப்ஷன் இருந்தாலும் ஹேண்டில் பண்றதுக்காக காமிக்கிறதுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா அந்த ஒரு அடுத்து ஒரு 5 நாள் வந்து கண்டினியூஸா இந்த தாட் தான் வந்து பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருந்தது. நான் என்ன பண்ணாலுமே வந்து இந்த தாட் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் இட் இந்த பேக்ரவுண்ட். தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் திங் எனக்கே என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, எனக்கு இப்ப சொன்னேன்ல அந்த சிம்டம் டிசீஸ் இருந்தா என்ன சிம்டம் இருக்குமோ அதெல்லாம் தெரிஞ்சதுன்னு, அது கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு புரிஞ்சது. எனக்கு சாதாரணமா உடம்புல சில எயில்மெண்ட் இருக்கும், கைவலி கால்வலி கண்வலின்னு அப்பப்ப ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன், அந்த அந்த எந்த சிம்டமுமே இல்லை எனக்கு. யூனோ ஆல் தோஸ் டிஸப்பியர்ட் அண்ட் இதை மட்டும் வந்து ஒரு ஃபிளாஷ் லைட் போட்டு மை மைண்ட் வாஸ் ஷோயிங். ஆக்சுவலி தட் பிஹேவியர் வாஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபார் மீ. என்னன்னா இப்ப ஐயாவுமே என்ன சொல்றாருன்னா, அந்த பிரவாகமா ஓடு அப்படின்னு உணர்வு பிரவாகமா இருன்னா, அந்த முதல் 2 நாள் நான் அந்த பிரவாகமா தான் இருந்தேன். அப்ப ஆனா எனக்கு அந்த கிளாரிட்டியே இல்லை. ஆஃப்டர் 3rd day வென் ஐ ஆக்சுவலி காட் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூனோ ஐ ஸ்டார்டட் லுக்கிங் அட் மை மைண்ட், அப்பதான் ஆக்சுவலி மைண்டை பார்த்துட்டு சரி இது இப்படிதான் இருக்கும்னு சொல்லி விட்டேனா, இட் வில் பிஹேவ் லைக் திஸ் ஒன்லின்னு. ஆனா அப்பதான் அந்த ஒரு கிளாரிட்டியே வந்தது, ஆர் ஐ வாஸ் ஏபிள் டு யூனோ யூனோ ஐ காட் more, I wouldn't say more peace or something. I mean, I was able to think very clearly. I just wanted to know your thoughts on it. Probably the relevant case aan theriyala, but irundhalum sure. First of all, romba nandri neenga vandu ivlo open ah oru personal vishayatha vandu inga safe ah feel panni share pannadhu. That was very vulnerable. On behalf of everyone in this session, I thank you. And second vandu inda இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுல இருந்து இப்போ ஒரு கோயிலுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி போகணும்னு நமக்கு தெரியல. நம்ம வீட்டுல இருந்து இல்லை, ஒரு புது ஊர்லன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னா யாரையாவது கேட்டா எப்படி போய் எப்படி பண்ணுங்க அப்படிங்கும்போது அது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம போவோம், ரீச் ஆகும்.
அதே மாதிரிதான் ஐயா சொன்ன விஷயத்த இப்படிதான் இருக்கும், நீங்க பிரவாகமா வந்து அது அதுல ஒண்ணும் இல்லை அப்படிங்கும் போது நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க, அது உங்களுக்கு வேலை செஞ்சது, நீங்க போய் ரீச் ஆயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு நீங்க போய் ரீச் ஆயிட்டீங்க, அடுத்து வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஆனா உங்களுக்கு நீங்களே வந்து இப்போ தேடி அந்த இடத்துக்கு போயிட்டீங்க. அப்போ ரெண்டாவது சமயத்துல நீங்க போகும்போது தான் என்னன்னா அந்த தகவல் வந்து உங்களுடைய உங்களுக்கான புரிதலா மாறுது, உங்களுடைய தகவலா மாறுது. அப்போ அந்த நடுவுல நீங்க அந்த அந்த கமோஷன் முதல்ல ரிலீஃப் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த கமோஷன்லாம் இருக்கும்போது அதுக்கப்புறம் நீங்க அத நீங்களே பார்த்து அத உங்களுடைய புரிதலா அது இப்படிதானே இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கும் போதுதான் அது வந்து உங்களுக்கு உறுதியாகுது, கன்ஃபார்ம் ஆகுது. சோ அதுதான் அங்க வந்து நடந்தது. முதல்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்ப வந்து உங்களுக்கே உங்களுடைய புரிதலா மாறி இருக்கு. அதைதான் கன்ஃபர்மேஷன் சொல்றோம். நம்மளோட புரிதலா எப்ப மாறுதோ அப்பதான் அது அது அதனுடைய முழுமையான ஒரு தாத்பரியமே நமக்குள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ சோ அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு நடந்தது. இப்போ இதுல வந்து நம்ம எல்லாருமே கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ கண்டிப்பா அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே புரட்டி போடுற மாதிரி இருக்கும்போது எல்லா விதமான இதுவும் வரும். அவங்க வந்து நல்லா நரேட் பண்ணாங்க, அந்த செல்ஃப் பிட்டி, அந்த ஒரு சுய பச்சாதாபம், ஒரு ஒரு கோபம், வெறுப்பு, என்னென்னவோ எல்லாமே வரும். நம்ம பயம், ஏன் இப்படி வந்தது, எனக்கு ஏன் வந்தது, ஐயோ இப்படி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு புரிதல் இருந்தாலும் சரி கன்ஃபார்ம் ஆனாலும் சரி, நமக்கு ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டு நம்மளை லைஃப் நிறுத்தும் பொழுது இந்த மாதிரி எண்ணங்களோ உணர்வுகளோ எல்லாம் வராம இருந்தாதான் நமக்கு புரிஞ்சு, அல்ல வராம இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் ஒரு இயற்கையா ஒரு ஒரு எந்த வித ஒரு இப்படி அப்படியெல்லாம் ஒரு ஒரு ஃபில்டர் எல்லாம் வந்து அதுக்கு தெரியாது. மனசுக்கு வந்து நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு எந்த இதுவுமே கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் சி, நம்மளுடைய உடம்பும் சரி நம்மளோட மனமும் சரி நம்மளை எப்படி பாதுகாக்கணுங்கிறதுல தான் ஆப்ரேட் பண்ணும். அப்போ அதுக்கு தேவையான ஒரு உணர்வுகளை உணர்ச்சிகளை கொடுத்துட்டே இருக்கும் போது அது அந்த எனர்ஜியும் வந்து எக்ஸஸா வருது. இப்ப அவங்க வந்து நீட்டா அதை ஓகே அப்படி வருதுன்னு தெரியுது, இது இருக்குன்னு தெரியுது, 1% தான் அது வந்து இவ்வளோ இதுவா இருக்குது, அது மத்த அந்த சிம்டம்ஸை தான் நம்ம அதாவது ஆம்பிளிஃபை பண்ணி பெருசா காமிக்குது, ஸ்கிரீன் ஃபுல்லா இருக்கிற மாதிரி காமிக்குது அந்த கொஞ்சோண்டு உள்ளத. அப்போ அப்படிதான் நம்ம பாக்குறோங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஆனா இதுல என்ன நம்ம எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாமே நடந்தாலும் அதுல நம்ம பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது தான். திஸ் இஸ் அ வெரி ஒரு என்ன சொல்றது, ஒரு நுண்மையான ஒரு இது. அதெல்லாம் வராம இருக்கணுங்கிறது கிடையாது, அது என்ன இருக்கோ இதுதான் காட்டுது. இப்போ இவ்வளவு வேதனை, போராட்டம், கமோஷன் தான் இருக்கு, ஸ்ட்ரகிள் தான் இருக்கு, அப்போ அதுதான் இருக்கு அப்படிங்கிற இடத்துலதான் அவங்க வந்து அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றது, ஹேவிங் பீஸ் வித் இட் ஆர் வாட் எவர் இட் இஸ். நம்ம எதுவும் செஞ்சு அது வர்றதில்ல, ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுனால அதுவே வந்து அது ரிசால்வ் ஆயிடும். ஸோ அகத்தை பொறுத்த வரைக்கும் நாம பிரச்சனைய தீர்க்க முடியாது, நாம தீர்க்க முயற்சி செய்யாம இருக்கும் பொழுது அதுவே சீராகிக்கும் அப்படிங்கறதான் இப்ப நீங்க ஷேர் பண்ண எக்ஸாம்பிள்மா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். ஸோ இப்ப நம்ம அது நமக்கு புரிதல்ல இருக்குமே, நமக்கு ஏன் இவ்வளவு போராட்டமா இருக்கு, நம்மளால ஏன் ஏத்துக்க முடியல, நமக்கு வந்து ஏன் இதுதான் யதார்த்தம், நம்மளால ஏன் இது பண்ண முடியலங்கும் போது அப்படி சொல்லும் போதுதான் நம்ம இன்னும் திருப்பி நமக்கே தெரியாம ஒரு டிமாண்ட் வைக்கிறோம். சப்போஸ் அப்படியே போராடி இருந்தா கூட ஆமா நம்மளால முடியல நாம போராடுறோம் அப்படின்னு அத ஏத்துக்கிறது, அதாவது ஏத்துக்கிறதுங்கிறது வந்து ஒரு செயலா இல்லாம ஒரு நம்ம மெனக்கெடுற ஒரு எஃபர்ட்டா இல்லாம என்னென்னலாம் இருக்கோ இது இதுதான் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம அத வந்து ஒரு நிராயுத பாணியா இதுதான் அப்படிங்கும் பொழுதுதான் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நமக்கே தெரியாம சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இப்போ அது கனெக்ட் ஆச்சாமா, உங்களுடைய புரிதலாக அது மாறி இருக்கு.
தேங்க் யூ. ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர், தோ ஸ்பெசிஃபிக்காக க்வெஸ்சன் ஒன்றும் இருந்திருக்கல, பட் ஐ தாட் ஐ வில் இல்லையா? ஜஸ்ட் ஷேர் கண்டிப்பா வித். இல்ல, கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணும் பொழுது தான் இப்ப உங்களுக்கு உங்களுக்கே திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சது இல்ல. சோ இப்ப உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா, உங்களுக்கு புரியறதுனால அதெல்லாம் வராமலாம் இருக்கணுங்கிறது கிடையாது. சூழ்நிலை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதைத்தான் மனசு வந்து காமிக்கும். ஆனா அதுக்கு நடுவுல நமக்கு வந்து ஒரு நம்ம அந்த வேதனை முதல் அம்பு வந்து நம்ம கையில கிடையாது. ஆனா அதை எடுத்து திருப்பி திருப்பி குத்திக்காம இருந்தீங்க இல்லையா, அதை அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காம இருந்தீங்க இல்லையா, அந்த இடத்துலதான் உங்களுக்கு அந்த உங்களுடைய புரிதலா அது வேலை செஞ்சிருக்கு. சோ இப்ப சப்போஸ் நமக்கே தெரியாம எடுத்து எடுத்து குத்தினா கூட என்ன பண்றது, அதுவும் நம்ம நம்மளுக்கே தெரியாம நடக்குது, அதுவும் அன்கான்சியஸா அகம் அப்படிங்கிற ஒரு ஒரு நெகிழ்வான ஒரு இடத்துல வந்து நம்ம அதை ஏத்து புரிஞ்சுக்கும் போது அந்த ஏற்றுக்கொள்ளுதலும் தானா நடக்கும். அப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் வெரி ஹாப்பி உங்களுக்கு வந்து இந்த இந்த இதுல இருந்து வந்து நீங்க வந்து ரிசால்வ் ஆகி வந்தது. ஓகே, இல்ல ஆக்சுவலி இட் வாஸ் மைனர் ப்ராப்ளம், பட் அத வந்து மைண்ட் பிட் லைட் போட்டு ஃபோக்கஸ போட்டு காமிச்சதுதான் வந்து என்ன, எல்லா பழைய சினிமால இருக்கிற ஏதாவது எவனாவது ஒருத்தனுக்கு அந்த டிசீஸ் இருந்திருந்தாலும் அதுதான் நமக்கு வந்து அதுலேயே இருந்து கனெக்ட் ஆகி எல்லாம் வரும். தட் வாஸ் யூனோ ஆக்சுவலி ஐ சஃபர்ட் ஃபார் 2 டேஸ், பட் தென் ஸ்லோ அப்பதான் என்னோட பிரெயினும் ஆக்சுவலி ஒர்க் ஆக தொடங்கித்தோன்னு தோன்றது. ஐ மீன் ஆஃப்டர் 2 டேஸ் ஒன்லி. ஆமா, நமக்கு எப்பயுமே நமக்கு முதல்ல நம்ம பிரச்சனையில இருக்கும் போது யாராவது இது சொன்னாங்கன்னா சப்புன்னு வைக்கணும் போல இருக்கும். ஆக்சுவலா உண்மை அதுதான், நம்மளுடைய அந்த எவ்வளோ த ஆப்ஸ்டக்கிள் இன் த வே இஸ் த வே. ஸோ அதை வந்து அது டேர்ன் அரவுண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த 2 நாள் நீங்க அது சஃபர் பண்ண பிறகுதான் உங்களுக்கு உங்க நீங்களே அந்த ஒரு சின்சியரா அது என்ன ஏது அப்படின்ற ஒரு இது இடத்துல பாக்குறீங்க. ஆனா இன்னொன்னு ஒரு முன்மொழிவோட எனக்கு இது புரிஞ்சிடுது இல்ல, எனக்கு இது இருக்கும்ல, அப்ப ஏன் இதுவே வந்தது அப்படிங்கிற டைரக்ஷன்லும் நீங்க போல. ஸோ அதனால யுவர் லைக் ஓப்பன், யூ லெட் இட் ஹேப்பன். அதுக்கப்புறம் இப்போ சி, இப்போ இது வந்து ஒரு சப்போஸ் இது ஒண்ணுமே ரியல் ப்ராப்ளமா இல்லாம கூட இருந்திருக்கலாம், ஆனால் புரிதல் இல்லை அப்படின்னா இது நிறைய கேசஸ் வந்து ப்ராக்டிக்கலாவே இருக்கு. நம்ம டாக்டர்ஸ் வந்து ஏதோ தப்பா சொல்லியிருந்தால் கூட நம்ம மனசுக்கு வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னா அதுவே குக் பண்ணி சூப்பரா வந்து அந்த அளவுக்கு ஒர்ஸாகி கொண்டு போற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு. சப்போஸ் நமக்கு இந்த புரிதல் இல்லை அப்படின்னா நம்ம அதை ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி அந்த மாதிரி இல்லாத ஒண்ண கூட இருக்கிறதா உருவாக்குறதுக்கான தன்மை நம்மளுக்கு வந்து இருக்கு. அதனால வந்து தட் இஸ் வாட் இட் இஸ். இப்போ நீங்க ரியலா இருந்தது இல்லாம போயிடுச்சா, இல்ல இல்லவே இல்லை இதுவா அப்படிங்கிறது கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. வாட் எவர் இட் இஸ், ஏன்னா நமக்கு வந்து அந்த அன்சர்டனிட்டி தானே லைஃப்ல வந்து சர்டனா இருக்கு, நமக்கு கிளியர் கட்டா தெரியல எதுவுமே. அப்போ நம்ம எப்படி டீல் பண்றோம், எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் இட் மேட்டர்ஸ். தேங்க் யூ மேடம். தேங்க்யூம்மா. அது நம்ம பழைய காலத்திலேருந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லா ரெலவென்ட்டை எடுத்து மெமரி எடுத்து ஸ்டோரி மாதிரி வீவ் பண்ணி அப்படி பெருசாக காமிக்கும். ஏன்னா அப்படி காமிச்சாதான் நமக்கு நமக்கு என்ன என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணுமா தேவையா அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு உந்துதல் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு இது வருது. இப்போ அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ஓகே ஒரு நம்ம வந்து இந்த 1 வீக் இது பண்ணணும், அதுக்கப்புறம் போய் பார்க்கணும், அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே ரீஅலைன் ஆகி. ஓகே, வேற நெக்ஸ்ட் யார் ஓப்பன் அப் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், எந்த கேள்வினாலும் சொல்லலாம், கேட்கலாம். நம்ம சேர்ந்து தான் இதை வந்து புரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அது உங்களுக்குள்ள எப்படி வேலை செய்யுதுங்கிறத ஒரு கண்ணாடி மாதிரி காமிக்கிறது தான் என்னோட வேலை. இங்கே இல்லை புரிதல் ரிலேட்டடாக ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். சரி, ஓகே. ஆக்சுவலி சாரி,
ஆ சொல்லுங்கம்மா. இல்ல இப்ப எனக்கு அப்புறமா என்ன ஒரு டவுட் வந்ததுன்னா, இப்ப வந்து ஐயாவும் சொல்றாரு இல்ல, அனுபவம் அனுபவிப்பவன் எவனும் இல்லாம ஒன்னா இருந்து ஓடுறது தான், அதுதான் பிரவாகம் அப்படிங்கிற மாதிரி. ஐ மீன் தெர் இஸ் நோ டுவாலிட்டி, இட்ஸ் ஆல் தி சேம். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டே 2 டேஸ் நான் அப்படிதான் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது அப்படியே ஐ வாஸ் இமோஷனலி சோ சார்ஜ், பட் தட் சிச்சுவேஷன் டிட் நாட் ஹெல்ப் மீ. ஒன்லி ஆஃப்டர் ஐ காட் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோ கால்ட் மை செல்ஃப் அண்ட் மை மைண்ட், தென் ஐ வாஸ் ஏபிள் டு அனலைஸ் த சிச்சுவேஷன். ஓகே, நீ வந்து ரொம்ப திஸ் இஸ் ஓவர் ஆக்டிங் பண்ற அப்படிங்கிற. இது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் அப்சர்வேஷன். அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அகம்புறம்னு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இப்போ நம்ம ஸ்பிளிட் ஆகாம இருக்கணும்னு இருக்கல, அது நேச்சுரலாவே உங்களுக்கு அந்த பிரவாகமா போயிட்டு இருக்கும்போது நீங்க அதை எதிர்த்து ஃபைட் பண்ணல, வெறும் அப்படியே புளிஞ்சு புளிஞ்சு வெறும் அந்த எக்ஸ்பீரியன்ஸாவே இருந்தீங்க. அப்போ அதை நீங்க எடுத்துக்கவும் இல்லை, ஃபைட் பண்ண. ஸோ அகத்துல வந்து அதுதான் உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து இப்போ எப்போ ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னே உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த ஃப்ரீனஸ் வந்த பிறகுதான் வி ஈவன் கெட் தட் கெப்பாசிட்டி டு ஹேண்டில் அவர் ப்ராப்ளம்ஸ். அப்போ புறத்துல வந்து நாம் வேற, அந்த பிரச்சனை வேறன்னு நம்மளுக்கு அந்த இது வந்தாதான் நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியும். அகத்துல அந்த மாதிரி வந்தாதான் பிரச்சனை, அந்த மாதிரி வந்தாதான் போராட்டம். பட் புறத்துல வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அது வந்து நம்ம இப்ப நம்ம ரோட்ல நடந்து போறோம், பஸ் எதுத்தாப்புல வருது. இப்போ நம்ம அப்படியே ஒன்னஸா எல்லாமே ஒன்னு, எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேற பஸ் வேற இல்லைன்னு தெரியலன்னா போய் போய் இடிச்சுக்க வேண்டியதான் இல்லையா? ஸோ நான் புறத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு ஐடென்டிட்டியா எஸ்டாப்ளிஷ் ஆனாதான் நம்ம அடுத்தவங்களோட ரிலேட் பண்ண முடியும், ஒரு பிரச்சனையா ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப நமக்கு பசின்னா ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பசிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒண்ணுமே நமக்கு பசிக்குதுன்னா தான் நம்ம போய் சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டோம். ஸோ புறத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அந்த செல்ஃபுங்கிறது, அந்த அனுபவிப்பவன், அவனுக்கான எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ அதுக்கான செயல் நோக்கி போறது, இது எல்லாமே தான் கரெக்ட். அதே இதை நம்ம அகத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு துக்கம் வராம இருக்கணும், அல்லது வந்து எனக்கு சந்தோஷம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வேணும் அப்படின்னு அதை நோக்கி அது செயல்படும் பண்றதுதான் பிரச்சனையா இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து இந்த புரிதல்னால என்ன பண்ணிட்டோம்னா, ரெண்டு டெரிட்டரியா பிரிச்சுட்டோம். இங்க வந்து இது நம்ம ராஜ்யம் கிடையாது, நம்மளுக்கு இங்க உரிமையே கிடையாது, அப்போ இது சால்வ் ஆயிடுது. இந்த சைட்ல வந்து இது நம்ம நம்மளோட ஸ்கோப் உள்ள நம்மளுக்கு கடமையே இருக்கு இந்த டெரிட்டரியில நம்ம வேலை செய்யறது. அப்போ நாம வேற, நம்மளுடைய அந்த விஷயங்கள் வேறன்னு பிரியும் பொழுதுதான் நம்ம அதை நோக்கி வந்து நம்ம டீல் பண்ண முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அதோட அதுவா இருக்கும் பொழுதுதான் நீங்க உள்ள போராட்டம் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா உங்களை வெளியில விட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஓகே இதுல நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்து இது பண்ணும்பொழுது, சரி மாத்திரை எடுத்துக்கிறத தவிர வேற ஒன்றும் பெருசா ஸ்கோப் இல்லை 1 வீக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ளயும் அது ரிசால்வ் ஆயிடுச்சு, ஒரு ஒரு பேலன்ஸ்க்கு வந்துருச்சு, வெளியிலயும் நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ தட்ஸ் வாட் ஹாஸ் ஹேப்பன். தேங்க் யூ. ஷோர், அது அதனுடைய தேவை வந்து அகமும் புறமும் அப்படியே வந்து ஒரு எப்படி சொல்றது, இங்க உள்ள ரூல்ஸ புறத்துல உள்ள ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அகத்துல கொண்டு போய் இது பண்ணதுனாலதான் இவ்வளவு நாள் சஃபரிங் இப்போ அங்க இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சந்நியாசம் அப்படின்ற மாதிரி முடிச்சுக்குவாங்க அந்த இதுவே. ஸோ ஆக்ஷனோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ எதுவுமே தேவைப்படாது, இருக்காது. பட் இப்ப வந்து நம்ம அது அந்த அந்த புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இது பண்ணும் பொழுது கண்டிப்பா புறத்துல வந்து நமக்குன்னு ஒரு ஒரு இது வந்து அந்த ஸ்பிரிட் ஆகி வந்தாதான் நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப நீங்க கேக்குறீங்க அப்படிங்கறத நானா இருந்து அது புரிஞ்சுக்கிட்டு திருப்பி இது பண்ணும் பொழுதுதான் என்னால பதில் சொல்ல முடியும். அதை ரிசீவ் பண்ணிட்டு நீங்க வேற ஒரு இதுவா இருந்தாதான் நீங்க அதோட இன்டராக்ட் பண்ண முடியும். Thank you. ஷோர். இப்போ நமக்கு வந்து
ஆசிடா ஆல்கலைனா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து லிட்மஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேப்பரில் வந்து அந்த லிக்விட் சொல்யூஷன் வச்சோம்னா ப்ளூவா டேர்ன் ஆனா இது, ரெட்டா டேர்ன் ஆனா இது அப்படின்னு சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நாம ஒரு ஒரு சரியான இதில் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஒரு சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு குழப்பமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஏதோ ஒரு 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 கன்ஃபியூஷனா இருக்கு ஏதோ ஒன்று, அப்போ நமக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு சரியான கண்ணோட்டத்தோட இருக்கிறோமா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம். சொல்லுங்க மனோகர். மனோகர் மனோகர் கேன் யூ ஹியர் மீ? ஓகே, அவர் லைன்ல வர்றதுக்கு முன்னாடி இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு ஆன்சர். கேக்குதா? நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்கு? ஓ இல்ல இல்ல, ஓகே. ஸோ என்னோட கேள்வி இதுதான், புரிஞ்சதுல இல்லை கேள்வியே புரியலன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு கேளுங்க. நமக்கு வந்து ஒரு சிம்பிளா நம்ம நம்மளுடைய பார்வை தெளிவா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா நானே வந்து அப்புறம் பேர் கூப்பிட்டு கேட்க போறேன். சரியான பதில்ங்கிறது எதுவும் கிடையாது. நம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ண பண்ணதான். யா புவனேஸ்வரி சொல்லுங்கம்மா. மேம் குட் ஈவினிங். ஆ குட் ஈவினிங் சொல்லுங்கம்மா. மேம் நான் வந்து ஐயாவோட புரிதலுக்கு வந்து இப்போ ஒரு 6 மந்த்தா இருக்குங்க மேம். ஃபர்ஸ்ட் வந்து நான் உமர் ஃபாரூக் ஐயா இருக்கார் இல்லைங்க, அவரோட ஸ்பீச் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் கேட்டேங்க. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. அதுல வந்து அவர் மனம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, அது ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி. நம்ம ஒரு கொஷின் பண்ணோம்னா எப்படி கூகுளில் அதில் என்ன டேட்டா இருக்கோ அதை வந்து காட்டும், எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் அந்த நேமை மட்டும் காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அப்போ நான் வந்து எப்பவுமே வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை பண்ணுவேங்க ஈவினிங் டைமில். அப்போது எங்கள் வீட்டில் அவர் வந்து நைட் டைமில் ரொம்ப பசியாக இருந்தால் ரைஸ் வச்சிரு அப்படிம்பாரு, இல்லாட்டினா டிஃபன் செய்யு அப்படிம்பாங்க. நான் வந்து பூஜைக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி ஐயோ நைட்டு டிஃபன் வேற செய்யணும், சீக்கிரம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல பூஜைக்கு உட்கார்ந்தேங்க. ஆனா அந்த 108 முறை அந்த மந்திரம் வந்து சொல்லணும், அதுக்குள்ள எனக்கு இந்த என்ன செய்யலாம் என்ன செய்ய அதுவேதான் ஓடிட்டு இருக்கு. வாய் பாட்டுக்கு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கு, மனசு பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குங்க. அப்ப எனக்கே சாமி கும்பிட கும்பிட இது என்ன இது, வாய்ப்பாட்டுக்கு மந்திரம் சொல்லுது மனசு பாட்டுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம், போன் பண்ணி கேட்கலாம், இதுவே ஃபுட்டை பத்தியே ஓடிட்டு இருக்கே, என்ன டின்னர் செய்ய இதுவே ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நானே என்னை திட்டேங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓ நாம வந்து இப்படி என்ன சமையல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஷினோட சாமி கும்பிட உட்கார்ந்ததுனாலதான் நம்மளுக்கு அதை பத்தியே தாட் வந்துட்டு இருக்கு. சரி நம்ம முதல்ல இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம்னு சாமி கும்பிடுறதை நிறுத்திட்டு நான் வந்து நம்ம போன் பண்ணி கேட்டுட்டு டிசைட் பண்ணிக்கல இப்ப கம்முன்னு சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே சொல்லிக்கிட்டு நான் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்ச அப்புறம் தான் என்னால ஒரு முகமா சாமியை கும்பிட முடிஞ்சுது, பூஜையே முடிக்க முடிஞ்சுதுங்க. அப்பதான் வந்து இவர் சொன்னதோட என் மைண்டை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓ இததான் வந்து சொல்றாங்க, முதல்ல வந்து அகம்புறம் பத்தி ஐயா பேசுனதை நான் கேட்டிருந்தேன், அதனால நம்மளுக்கு அகத்துல வேலை இல்லை, ஆனா வந்து அகத்துல வர எண்ணங்களை வந்து நம்ம புறத்துல எப்படி செயல்படுறதுங்கறக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்ததுனால எனக்கு இது நல்லாவே கனெக்ட் ஆச்சுங்க. ஓ நம்ம வந்து சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஷினை வச்சங்காட்டிக்கு நம்மளுக்கு இவ்வளோ, எனக்கு நம்ம தோசை பண்ணலாமா இட்லி செய்யலாமா உப்புமா பண்ணலாமா சப்பாத்தி பண்ணலாமா எனக்கு கொஷின் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு.
அப்ப எனக்கு வந்து புரிஞ்சது, ஓ இததான் வந்து சொல்றாங்க அப்படிங்க. அகம் அகம் வந்து இது புறத்துக்கு ரொம்ப ரொம்ப அப்படிங்கிற கியூட்டா மாதிரி. இருந்தது. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். உங்களுக்கு அதுல கேள்வி ஏதாவது இல்லைல்ல? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தானே இல்ல ஷேர் எனக்கு, பண்ணுங்க. ஆமாங்க மேம். இப்ப ஓகே. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நேத்து நடந்ததுங்க. என் பசங்களோட, என் பையன் வந்து 12th, பொண்ணு 10th. ஒரு நிமிஷம் எப்பவுமே வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த முதல்ல சொன்னாங்க இல்லையா, சோ அது அது தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். இப்போ அது சி, நம்ம எல்லாருமே வந்து நம்ம நம் நம்ம உடம்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எதுவுமே தெரியாம தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லாம். இப்போ இது நம்மளுக்கு ஒரு மேனுவல் மாதிரி கிடைச்சிருக்கு. சோ அது எவ்வளோ ஒரு ரசிக்கும்படியா ஒரு பியூட்டிஃபுல்லா இப்பதான் நமக்கு விளங்கவே ஆரம்பிக்குது. ஓ நம்ம இப்படிதான், இதுதான் வேலை செய்யுதோ, இதுதான் நம்மளை வந்து இப்படி பண்ண வைக்குது, இப்படிதான் இது வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி. அந்த இதுதான் எக்ஸாக்டா நான் இந்த செஷன்ல கூட சொன்னேன், நம்ம கனெக்ட் நம்ம சின்ன சின்ன விஷயத்துல அப்படி லைட் பல்ப் எரியும். நமக்கு அந்த புரிதல் உள்ள போய் உட்கார்ந்த பிறகு நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கம்ஸ்டன்சஸ்ல எல்லாம் ஓ இப்படிதான், இதனாலதான் இது வேலை செய்யுது. அவங்க அழகா சொன்னாங்கல்ல, ஒரு ஆல்ரெடி ஒரு முடிவு எடுக்காம, இதுல இன்னொரு முக்கியமானது, முடிவு எடுக்காம நம்ம அந்த மாதிரி வேற விஷயங்கள்ல ஈடுபடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம மனசு அங்கதான், எனக்கு இன்னும் இதை இதுக்கு நீ பதிலே சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை வந்து நச்சரிச்சுட்டே இருக்கிற மாதிரி அது அது கேட்டுக்கிட்டே இருக்கும், அட்டென்ஷன் கேட்டுட்டே இருக்கும். அப்போ சரி ஓகே யூனோ வாட், நான் அப்புறமேல உனக்கு இது வாங்கி தரேன், அல்லது இதை நான் பண்றேன், இது பண்றேன், ஏதோ ஒன்னு நம்ம முடிவு முடிவு எடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து அதுவே வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருது. சோ நம்ம இதை விட்டுட்டு நம்ம வந்து அது எப்படி, நான் இவ்வளவு நாள் பூஜை பண்றேன், நான் வந்து இப்படி பண்ண போறேன், இதை அப்படி ஃபோக்கஸ் பண்ண போறேன், அப்படி இப்படின்லாம் இல்லாம ஒரு அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மென்மையா நம்மளுடைய மனசு, நம்மளுடைய செயல், நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கை இப்படி. அதனாலதான் ஆன்மீகம்ங்கிறது வந்து யாரோ ஒருத்தவங்களுக்காக பட்டது கிடையாது. ஐயா அடிக்கடி சொல், ஆன்மீகம்ங்கிறது நம்ம அடிப்படை வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு, இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் நீங்க சொன்ன எக்ஸாம்பிள பியூட்டிஃபுல்லா வந்தது. கண்டினியூ பண்ணுங்க புவனேஸ்வரி. தேங்க்யூ மேம். நேத்து வந்து நடந்த இன்சிடென்ட், என் பையன் 12th, பொண்ணு 10th. இப்போ ஏதாவது ஒரு அவங்க அப்பா கூப்பிட்டாங்கன்னா உடனே ஓடுவாங்க. இப்ப நான் சொல்லனா கொஞ்சம் அம்மா வரமா, அம்மா வரமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. இதனால நான் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பேன். அப்பா அப்பா வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதனால அப்பா சார் கூப்பிட்டேன்னு நான் அப்பாவாச்சும் நான் வருவாங்களா அப்படிங்கறக்காக நான் அவங்களை ட்ரிக்கர் பண்ணணும்னே நான் இந்த கொஸ்டின் சொல்லுவேன். அப்பா வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் செலவு பண்றாங்கன்ட்டு நீங்க அப்பாவுக்கு சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. நான் சும்மா இருக்கங்காட்டிக்கு உங்களுக்கு நானுன்னா உங்களுக்கு இளக்காரமா இருக்கா அப்படி அப்பாவாச்சும் வரட்டும் அப்படிங்கறக்காக நான் சொல்லுவேன். ஆனா என் பையன், நீங்க அப்ப பார்த்தாலும் இப்படி கேட்காதீங்கம்மா, நாங்க அப்படியெல்லாம் நினைக்கல, நீங்க வந்து தப்பா மீன் பண்ணிட்டு சொல்லி, இது ஒரு சண்டையா வரும், எங்களுக்கு கூப்பிட்ட பிரச்சனை போய் இது ஒரு சண்டையா வந்துடும், இது அடிக்கடி நடக்கும். அப்ப நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க அப்பா ஒருத்தங்க பணம் வாங்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அனுப்பிச்சு விட்டுட்டு ஃபோன் பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டு இருந்தாங்க. என் பொண்ணு கிட்ட எடுத்து வை சாமி அப்படின்னு கேட்டு அவ எண்ணி எடுத்து வச்சிருந்தா 20,000. கரெக்டா மழை வந்துட்டு இருந்துச்சு, வேடிக்கை பாக்குறதுக்கு வெளியே வந்தாளுங்களா, அவர் வந்தோடனே என் பையன் வந்து, அம்மா நான் கிச்சன்ல இருந்தேன், அம்மா இந்த மாதிரி வந்திருக்காங்க, மேசன் அங்கிள் வந்திருக்காங்க அப்படின்னா, நான் போய் விகாசினி கூட்டிட்டு வா, பொண்ணு பேரு விகாசினி, கூட்டிட்டு வா அப்படின்னா, இவன் வந்து நான் அவங்க வந்திருக்காங்கம்மா, நீங்க அவளை கூப்பிட சொல்றீங்க அப்படின்னு என் மைண்ட்ல வந்து பணம் அவளுக்கு அவ தான் எடுத்து வச்சிருக்க அப்படிங்கிறது இருக்கு. ஆனா நான் சொல்லல, இவன் இவன் நினைக்கிறான் நான் வந்து அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், அம்மா அப்பாட்டுக்கு அவளை கூட்டிட்டு வான்னு எனக்கு வேற வேலை சொல்றாங்க, கொஞ்சம் பெரியவன் ஐட்டம்னால ஈகோ கிளாஸ் அவன் அப்படின்னு அப்படின்னு நிக்கிறான். கோவமா வந்து, அம்மா அவங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு, அதுக்கு போய் அவளை கூட்டிட்டு வாடா, நான் சொல்றது நீ செய் அப்படி சண்டை வருது. அப்ப அவன் சரியும் போய் அவளை அவ அந்த கோபத்தை போய் இவகிட்ட, ஏய் உன்னால சீக்கிரம், அவ ரெண்டு தடவை கூப்பிட்டா வரலன்னு அவளை போய் சத்தம் போடும், அவ எங்கிட்ட கோவமா வந்து ஏமா அப்படிங்கிற, போய் பணம் எடுத்துட்டு வா, ஏன் அவன் ஒரு தடவை கூப்பிட்டோன்னே வரமாட்டியான். இது பார்த்தா மூணு பேருமே கத்திட்டு இருக்கோம், பார்த்தா வெளியே அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் நான் வந்து, ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கூப்பிடுன்னு சொன்னா நீ ஒரு பேச்சுல கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னா, நீங்க சொல்ல வேண்டியது தானே,
அம்மா பணம் அவகிட்ட இருக்குன்னு நீங்க சொல்ல வேண்டியதுதானேங்கிற நான் நீ கேட்க வேண்டியதுதானே, எதுக்குமா அவளுக்கு அப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறோம். அப்பதான் புரிஞ்சது நம்ம மைண்டுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு நாம வந்து வெளியே எக்ஸ்பெக்ட் பண்றோம், இதை வந்து வாய் விட்டு சொல்லும் போது அந்த பிரச்சனை தீந்துரும். இப்ப நம்ம ஒரு எமோஷனை ஒருத்தங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம்னா நம்மளுக்கு ஏன் கோவம் வருதுன்னா அவங்க ஆப்போசிட்ல புரிஞ்சிக்காம ரியாக்ட் பண்ணும்போது தான். இப்ப நம்ம வந்து கிளியரா பேசிக்கணும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுது. இந்த புரிதலுக்காக நான் ஒவ்வொரு விஷயத்திலயும் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். நம்மளுக்கு வர எமோஷன்ஸ் வந்து வெளியே ஆக்ஷனுக்காக தான் வருது அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். வெரி நைஸ் தேங்க்யூ ஃபார் ஷேரிங். இப்போ இந்த இவங்க அந்த சொன்னதுல வந்து ஒரு காமெடியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நம்ம நம்ம முக்காவாசி நேரம் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ரேஷனல் இருக்கும். ரேஷனல்னா நம்ம ஏதோ ஒண்ணு சொல்றோம்ல, ஏதோ ஒண்ணு சொல்றோம், ஏதோ ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா நமக்கு அது கரெக்டுன்னு நம்ம புத்தி சொல்றதுனாலதான் நம்ம அதை வந்து செய்யறோம். அது நம்மளுக்கு ஒரு ரேஷனல் இருக்கும். இப்போ அதே மாதிரிதான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அவங்களுக்கு உள்ள ஒரு நம்பிக்கையோ அவங்களுக்கு உள்ள புரிதல்ல இருந்து தான் அவங்க ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ அவங்க ஆப்ரேட் பண்றதுலயுமே ஒரு ரேஷனல் இருக்கும். இப்ப எங்க வந்து பிரச்சனை ஆகுதுன்னா நம்மளோட ரேஷனல் வந்து அவங்களுக்கு புரியறது இல்ல. என்னடா நம்ம இவ்வளோ ஆப்வியஸா இப்படி சொன்னா கூட ஏன் அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களோட இதுல இருந்து பார்த்துட்டு இது ஏன் இப்படி சொல்றாங்க, ஏன் அவங்களே போய் இது பண்ண, ஏன்னா அவங்களுக்கு வந்து நமக்குள்ள ஓடுறதெல்லாம் பார்க்கக்கூடிய மேஜிக்லாம் இல்லை. ஸோ நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுதுங்கிறதே நம்மளுக்கு லேட்டா டிலே ஆகிதான் நம்மளுக்கே சம்டைம்ஸ் புரியுது. அப்ப அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி அது வந்து விளங்கும்? ஸோ இப்படிதான் நம்ம எல்லாருமே ஆப்ரேட் ஆயிடும். ஆக்சுவலா எனக்கும் நாங்க சத்தம் போடும்போது இது எனக்கு புரியலைங்க மேம். நான் அப்புறம் அதான் உங்களுக்கு ஏதோ ஏன் டிஸ்டர்ப் ஆயிட்டு ஆமா உட்காந்துட்டு இருக்கும்போது நான் யோசிக்கும் போது, ஆமா நான் சொல்லி நான் வந்து எப்பவுமே என்னதான் வந்து நம்ம தான் இதை தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி யோசிக்கிற ஆள் தாங்க நானு. அப்ப நான் வந்து நம்மனு நம்ம ஃபர்ஸ்ட் டே அவகிட்ட தாண்டா பணம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தா இவனும் சத்தம் போட்டிருக்க மாட்டான், இல்ல அவகிட்டையும் அதுதான் சத்தம் நீங்க போட மாட்டான் வந்து என்னன்னா அப்படிங்கிற. இப்ப நம்ம அதுதான் நான் சொல்ல வந்தேன் என்னன்னா நாம ஏன் ஒரு செயல் பண்றோங்கிறதே செயல் பண்ணும் பொழுது நமக்கு தெரியாது. நமக்கு எல்லாமே ஓ இப்படி நினைச்சதுனால இந்த செயல் பண்றோம் அப்படி எல்லாம் நமக்கு பிராக்டிக்கலா நம்ம இருக்க மாட்டோம். செயல் முன்னாடி வந்துடும், அதுக்கப்புறம்தான் வந்து நமக்கு வந்து அந்த அந்த இது வந்து அந்த இதனாலதான் இதுங்கிறத அப்புறம்தான் கனெக்ட் பண்ணுவோம். சோ இப்ப நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா நமக்கே அன்கான்சியஸா உள்ளது ஏங்கிறது கான்சியஸ் ஆகுறதுக்கே அந்த டைம் கேப் இருக்கும் போது, அப்போ அடுத்தவங்க அதனாலதான் வந்து என்னன்னா நாம இப்படிதான் ஆப்ரேட் பண்றோங்கிறது இப்ப விளங்கும் பொழுது நாம கொஞ்சம் டைம் எடுத்து ஓ இதுதான் இதனாலதான் அப்படிங்கிறது அப்புறம் கனெக்ட் பண்றோம். அதே மாதிரி இப்ப அடுத்தவங்களும் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படிங்கும் போது சரி அவங்க எதனால அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நாமளா அசியூம் பண்ணிக்காம நம்ம அவங்க கிட்டே ஓப்பனா கேட்கலாம். அல்லது அந்த மாதிரிதான் வந்து நம்ம கான்வர்சேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ அல்லது வெளியிலயோ. அப்படி இல்லாம வந்து நமக்கே நம்ம ஏன் என்ன பண்றோங்கிறதும் புரியாம பண்ணிட்டு அதுக்கு அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அந்த ரியாக்ஷனுக்கு திருப்பி நம்ம ரியாக்ட் பண்றோம், அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க, அப்படி இருந்ததுன்னா சந்தை கடை மாதிரிதான் கடைசியில ஆயிடும். ஆனா இது வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான டே டு டே லைஃப்ல நம்ம உறவுகளுக்கு இடையிலயோ அல்லது வெளியிலயோ நம்மளுடைய முக்காவாசி கான்ஃபிளிக்ட் வந்து இப்படிதான் வருது. சோ நம்ம வந்து அங்க அதெல்லாம் ஏதோ சால்வ் பண்ணணும், அமைதியா இருந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. முதல்ல நம்ம எப்படி நம்ம ஃபங்க்ஷன் ஆகுறோம், நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, நம்ம செயல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுக்கு அந்த அடுத்த விஷயத்த முதல்ல நாமள எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அந்த ஃப்ரீயா இருக்க இருக்க அப்பதான் நமக்கு வெளியில கொஞ்சம் ஸ்பேஸ் வருது, நம்ம வந்து அடுத்தவங்களை ஹேண்டில் பண்றதுக்கான கெப்பாசிட்டி. ஸோ இந்த ஸோ எல்லாருமே வந்து நம்ம வந்து இதுல லீன் இன் பண்ண வேண்டியது என்னன்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து எவ்ரிடே பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம். ஸோ எல்லா விஷயத்துலயும் இது கனெக்ட் ஆகும்.
லைட் எரியும். நம்ம வந்து ஓப்பன் ஓப்பனா இருந்தா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும், ஏதோ ஒண்ணு மாதிரி ஒரு இதுவா இருக்கணுங்கிற மாதிரி இல்லாம இது எவ்வளவு அழகா வந்து நடைமுறை வாழ்க்கையில வந்து இது வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம ஓப்பனா இருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அப்படி நம்மளுக்கு புரிய புரிய ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு இப்போ புவனேஸ்வரிக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா என்னன்னா, முதல்ல அவங்க அந்த ஆட்டோமேட்டிக் மோட்ல உள்ளத வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த நிதானம் வரும் பொழுது, இப்ப அட்வைஸ் கூட பண்ண தேவையில்லை அந்த குழந்தைங்களுக்கு, இப்ப அவங்களுக்கு ஒரு நிதானம் வரும் பொழுது அவங்க தன்னுடைய சொற்கள்ல செயல்கள்ல கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க. அது அந்த தெளிவு வந்து அடுத்தவங்களுக்கும் அந்த ரியாக்ஷனை கம்மி பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும், அவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கும். என்னடா அது அம்மா டிஃபால்ட்டா அப்படியே வந்து இது பண்ணாம நாய்ஸியா இல்லாம ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கவனிப்பாங்க. சோ அப்படிதான் நம்ம கிட்டே இருந்துதான் நம்மள சுத்தி உள்ள மாற்றங்களும் நிகழும், நாம மாத்த முயற்சிக்காம. சோ அது வந்து ஒரு புவனேஸ்வரிக்கு கிடைத்த புரிதல், ஐயாவனோட புரிதல் வந்து அவங்க ஃபேமிலிக்கே வந்து அது வந்து இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு பெனிஃபிஷியல் திங். சோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் மா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆ ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுங்க. போன வர கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, சாரி. எனக்கு ஐயா ஃபர்ஸ்ட் சொன்னது தியானத்தை விடு ஞானத்தை பெறுல போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மேல்நோட்டமா தான் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா புரியறப்ப என்ன ஆகுதுன்றதுக்கோசரம் ஸ்ரீனிவாசன் சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கிளியரா பிரேக் ஆகலாம். எனக்கு கிளியரா இருக்கு. பேசுங்க. அதனால அதுல ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் வெளியில உட்காந்து தியானம் பண்ணி அதுல ஒரு சிலர் மட்டும் அதுல தேர்ச்சி அடைஞ்சு அவங்க ஞானம் பெற்று ஞானி ஆயிட்டாங்க. முக்காவாசி பேர் நம்மளால முடியல அப்படின்றதுனால விட்டுட்டோம். நம்ம ஐயாவுடைய புரிதலுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் ஞானிதான் அப்படின்னு சொன்னது என்னன்னா, அகம்புறமா அழகா பிரிச்சு நம்மளுக்கு காமிச்சதுனால இப்ப அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காட்டுல போய் உட்காந்து பண்ணனதான். நம்மளுக்கு உள்ளார ஒண்ணு இல்லைன்ற ஒரே ஒரு வார்த்தையிலேயே அட்டகாசமா இப்ப எல்லாருமே ஞானியாகி ஜாலியா இருக்கிறோம். இன்னைக்கு எங்க பொண்ணுக்கு ரிசல்ட் வந்தது, கம்மி மார்க்கு 471 தான் வாங்கினேன் பிளஸ் டூல. நான் எதுவுமே சொல்லல, வந்தது போதுண்டா சமே, நீ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு. அவன் உட்காந்து மேல அழுதுகிட்டு இருந்தா. அப்புறம் நான் கடையில இருந்து போய் சொன்னேன், நீ அழுகிறதுனால இன்னொரு 3 மார்க் வரும்னு சொல்லி நான் கடை சாத்திட்டு வரேன், அம்மாவை கூட வேலையை விட்டு லீவ் போட்டு வர சொல்லி 3 பேரும் உட்காந்து ஃபீல் பண்ணலாம், ஒரு 10 மார்க் வந்தா போதும் அப்படின்னு. அவ அப்ப உடனே சிரிச்சிட்டா, சிரிச்சுட்டு ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு என் கடைக்கே வந்துட்டா. வந்துட்டு கூலா இப்ப நான் சேலத்துக்கு வந்துட்டேன், எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டேன். அதனால இப்ப ஐயாவனால என்னன்னா, நானே எல்லா மகான்களும் சொல்ற மாதிரி இவரும் ஏதோ சொல்றாரு எல்லாரும் ஞானி ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பாக்கல, ஒரு 100 பேர் ஆயிட்டா சந்தோஷம்ன்றதுக்கோசரம் சொல்றாருன்னு நினைச்சேன். 100% இல்ல, 100 பேர் முயற்சி பண்ணா 100 பேருமே ஞானிதான். அது வந்து ஆணித்தரமா இப்ப வர வர நல்லா நம்புறேன். இப்ப அகம் புறம பிரிச்சு பார்க்க தெரியாதனாலதான் அந்த காலத்துல உட்காந்து காட்டுல போய் உட்காந்து தியானம் பண்ணாங்க. ஏன்னா புற செயல் வந்து பாதிக்க கூடாது அகத்தை அப்படின்றதுக்கோசரம் அவங்க தனியா உட்காந்து தியானம் பண்ணாங்க அகத்தை ஒரு ஒழுங்கு பண்றதுக்கு. அகத்துல ஒண்ணுமே இல்ல அதை உற்று அப்படின்னு ஐயா ஒரே வரியில சொன்னதுனால இப்ப எல்லாருமே ஞானியா வெளியும் ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துங்கிறோம், ஞானியாவும் இருக்கிறோம். அதே சமயத்துல நம்ம போய் உட்காந்து தியானம் பண்ணணும்ன்ற அவசியமும் இல்ல. இது ஆல் கிரெடிட்ஸ் கோஸ்ட் ஐயா தான். இது என்னுடைய புரிதல், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் இது புரிஞ்சுக்குவாங்க, நம்ம இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க, இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும்னு தான் என்னுடைய ஆசையும். ஷூர் ஷூர், கண்டிப்பா அது ஒரு நம்ம லைஃபுக்கு ஒரு போனஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஒரு சின்ன விஷயம் நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, அது ஒண்ணு மட்டும் நான் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, நீங்க சொன்னீங்க கொஞ்ச பேர் மட்டும் அகத்துல இது பண்ணி அவங்களால முடிஞ்சது அதை சரி பண்ணி ஞானி ஆயிட்டாங்க கொஞ்ச பேர் மட்டும். நிறைய பேர் தியானம் பண்ணி அதை அவங்களால முடியல நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னு. ஆக்சுவலா அந்த கொஞ்சோண்டு பேர் கூட தியானத்தினால ஞானமோ இதுவோ அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அது வந்து யோகி யோகிக் பாத்துல
அவங்க வந்து அந்த சமாதி நிலைக்கு தான் போயிருக்க சான்ஸ் இருக்கே ஒழிஞ்சு, தியானம் வந்து நார்த் போல், ஞானம் வந்து சவுத் போல். ஸ்ரீனிவாசன் சார் அதை கம்ப்ளீட்டா, இப்ப வந்து நம்ம தியானம் சரியா பண்ண தெரியாதனால இவ்வளவு பேரும் அதுல ஃபெயில் ஆகல. அது நம்ம எக்ஸாமே கிடையாது, ஞானத்துக்கான எக்ஸாமே தியானம் கிடையாது அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நீ வந்து ஐஏஎஸ் ஆகணும்னா போய் அதுக்கு படி, அதோட எக்ஸாம் எழுது. நீ வந்து என்ன சொல்றது, நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ரயில்வே எக்ஸாம் வந்து அப்பியர் ஆயிட்டு நீ ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது வந்து எப்படி டிஃப்ரெண்டோ அதுதான். சோ தியானத்தை விட ஞானத்தை பெறுனா அது மேக்சிமம் எல்லாருக்கும் ரீச் ஆகாது, கஷ்டம் அந்த பாதை எளிமை அது கிடையவே கிடையாது. தியானத்தினால எனிவே எவ்வளவு நீங்க சிறப்பா பண்ணாலும் ஞானம் அடைய முடியாது, ஏன்னா அது மனச உரைநிலைப்படுத்துறது. சோ ஞானம்ங்கிறது நம்ம விடுதலைங்கிறது வந்து எல்லாத்துல இருந்து விட்டுட்டு எதுனாலும் ஓகே அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்றது. சோ அந்த இதுல தான் நம்ம வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி நமக்கு புரிதலும் கிடைச்சது, ஒரு விடுதலையாவும் இருக்கும், பிளஸ் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம வந்து ஒரு சரியான ஒரு இடத்துல வந்து இது பண்ண முடியுது. சோ அத தேங்க்யூ நன்றி. சோ அது உங்களோட அந்த முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஐயா அந்த கட்டளையில, அதுதான் வந்து இப்போ நீ நீ அழுகிறதுனால 3 மார்க் வேணும்னா வா, நம்ம 3 பேரும் சேர்ந்து அழுவோம், 10 மார்க்காவது வருதா பார்ப்போம்னா அந்த குழந்தைக்கே ஒரு. ஸோ அதுதான் இப்போ இதே இது உட்காந்து நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, நம்ம அதை பார்த்து போய் இது அந்த மாதிரி ஹெவியா இல்லாம ஒரு காமன் சென்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட அது அப்படி பாப் அவுட் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து அந்த புரிதல் வந்து உள்ளேந்து வந்து அழகா கனெக்ட் ஆகி வேலை செய்யறது. நம்ம வந்து சின்சியரா இருக்கோம் பட் சீரியஸா இருக்க மாட்டோம். அது வந்து சி அகெயின் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஹவு நம்ம டே டு டே லைஃப்ல வந்து இது வந்து ரொம்ப ரிலேட் ஆகுதுங்க. தேங்க்யூ ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ. மனோகர் அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வந்தீங்க வரல, டு யூ வாண்ட் ஷேர் சம்திங்? சரி, நான் யாருமே அதுக்கு பதிலே சொல்லலை. ஸோ நான் திருப்பி அந்த கேள்வியை வைக்கிறேன். முன்னாடி நமக்கு நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நாம் வந்து சரியானதில் இருக்கிறோமா இல்லை நமக்கு சரியான கண்ணோட்டம் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம சும்மா சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. எனி டைம் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் நாமளா ஒரு விஷயத்த வச்சுட்டு போராடிட்டு இருக்கோமா இல்ல உண்மையிலே அந்த பிரச்சனை அது பிரச்சனை அப்படிங்கறத வந்து இதுவா இல்ல எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? ஓகே, மனோகர் சொல்லியிருக்காரு. வேற சொல்லுங்க அரவிந்த். ஹாய் மேம். சோ இப்ப நம்ம வந்து அந்த பிரச்சனை வந்து நம்மளா கிரியேட் பண்ணி குழப்பிட்டு இருக்கோமா இல்லையான்றது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சோ அதுக்கான சொல்யூஷன் வந்து என்னால கிளியரா சொல்ல முடியுது. சோ இது வந்து என்னால புறத்துல வந்து என்னால இதை செய்ய முடியும் பாசிபிள் அப்படின்னு நான் எப்ப நம்புறேனோ அப்ப வந்து ஓகே நான் வந்து இத குழப்பிக்க தேவையில்லை, இதுக்கு வந்து இதுதான் சொல்யூஷன்ட்டு நான் வந்து இது பண்ணிக்குவேன். ஸோ என்னால வந்து புறத்துல அதை வந்து செய்ய முடியாது, இது வந்து ஓகே நான் என்ன பண்ணாலும் இதுக்கான சொல்யூஷன் என்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றப்ப ஓகே ஸோ என்னோட நம்மளோட இது வந்து ஸ்கோப் வந்து இவ்வளவுதான், நம்மளோட லிமிட் வந்து இவ்வளவுதான்றதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் மூவ் ஆன் ஆயிடுவேன். ஸோ அதுதான் மேம். ஓகே ஓகே, சுப்ரமணி சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க. இப்போ மழை வருதுன்னா எப்படி உடனே தொடர்ந்து ஓடி போய் எப்படி லேட்டாக தங்கிடலாம், ஒரு இது தேடி ஓடுறமா இல்லையா? அதே போல இப்போ அது என்ன வரும்போதே தெரிஞ்சு இது நம்மளை பாதிக்கிறது இது வேணாம் இல்லை உணர்ந்துடுறோம், அது உணரும் போது சரி ஸ்டாப் பண்ணிடு, பாதிப்பு தான் ஏற்படுத்தும் கண்டிப்பாக, அதை நினைக்கிறதுனால என்ன வரப்போகுது போயிட்டு வேணாம் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்காது. ஓகே, வேற ஸ்ரீனிவாசன் சார் அதுக்கு சொல்ல வர்றீங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ்ல இருக்கு.
ஹலோ. கேக்குது சொல்லு. இதாங்க, நம்ம 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 எந்த முடிவு எடுக்கிறோமோ அது வந்து அதுல தெளிவாவோ, அல்லது இது இது பாசிட்டிவானாலும் ஓகே நெகட்டிவானாலும் ஓகே, அத அத வந்து நம்மளை பாதிக்காது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம தெளிவடைஞ்சிருக்கணும், அதை பதட்டப்படாம இருக்கணும். ஆனா அதே சமயத்துல அதுக்கு ஒரு தீர்வு இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். மேக்சிமம் இந்த புரிதல் வந்தாலும் அந்த பதட்டமும் வராது, நிதானம் தான் இருக்கும். மற்றபடி வேணுங்க, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, ஓகே ஓகே. வேற இன்னும் சில பேர் யூ கைஸ் வாண்ட் டு ஆன்சர், அட்டன் பண்ணுங்க. சும்மா உங்களோட உங்களோட நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. சொல்லுங்க மனோகர். டிராவல் இருக்கேன், என் வாய்ஸ் கேட்குறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கேக்குது சொல்லுங்க. அக்கா. இப்போ ஒரு 2 வீக் பிஃபோர் வந்து நான் ஊருக்கு போனேன், டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டிராவல் பண்ணும்போது வந்து எங்க கையில் ஒரு பேக்கு, கையில் ஒரு ஹேண்ட் பேக் ஒரு 10-15 kg இருந்தது. ஊருக்கு போகும்போது நான் சரி இதெல்லாம் தூக்கிட்டு போனோமான்னு சொல்லி ஒரு ஒரு மைண்டும் பாடி கொஞ்சம் இதுவாக திங்க் பண்ணிச்சு. இங்கேருந்து நான் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் நான் டிராவல் பண்ணிட்டு போனோம். அப்போ என் மனசு வந்து ஒத்துக்கலை, உடம்பு ஒத்துக்கலை. ஆனால் நம்ம இப்படி இருக்கமா, நம்ம தான் ஏதோ கொஞ்சம் நாலேஜ் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கமா நினச்சிக்க மோ நினைக்கும் போது அது அப்போ வந்து எடுத்துக்கொள்ள முடியல. நம்ம தூக்க போகிறது கொஞ்ச நேரம் தான், திருப்பி ஃபஸ்ட்டு இறக்கி வச்சிருவோம், அதுக்கப்புறம் அங்கேருந்து மேற்கொண்டு போயின்னு இருப்பா அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த இது வெயிட் வந்து ரொம்ப இதுவாக ஹெவியாக தெரியல எனக்கு. அது ஒரு ஃபஸ்ட்டு கான்செப்ட் தான். அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்கும்போது மனோகர், ஓகே, பிரேக் ஆகுது மனோகர், நீங்க பேசுறது. திருப்பி சொல்லுங்க. ஓகே, நீங்க பேசுறது கேட்கல. சரி, ஓகே. நீங்க இப்போ நான் வந்து என்ன கேட்டேன்னா, ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கோம். அப்போ நமக்கு வந்து நம்ம சரியான ஒரு பார்வை இருக்கா இல்லையா ஒரு விஷயத்த பத்தி அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத கேட்டேன். ஸோ நம் குழப்பத்திற்கு ஓகே, அகமா புறமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அது எல்லாத்துக்குமே முன்னாடி என்ன எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எது வந்து உண்மை, நமக்கு இருக்கிறது தான் உண்மை. நமக்கு என்ன வந்து இருக்கோ நிகழ்காலத்துல இப்போ, அதாவது என்ன ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி இருக்கோ அதுதான் வந்து அந்த மொமெண்ட்ல உண்மை. அப்போ இருக்கிறது இல்லாம போகணும் அப்படின்னு நம்ம நம்ம வந்து ரியாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது இருக்கிற விஷயம் யதார்த்தம், அதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி கூட, அந்த ரியாலிட்டியோட அல்லது அந்த ரியாலிட்டிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்துல இருக்கிறோமோ, அல்லது ரியாலிட்டியை வந்து நம்ம வந்து அதனோட உடன்பட்டோ அல்லது வந்து அதை ஏத்துக்கிட்டோ அல்லது இதுதான் இருக்கு யதார்த்தமா அப்படிங்கிறத உள்வாங்க முடிகிற வரைக்கும், நம்ம உள்வாங்குற வரைக்கும் நம்ம அதுக்கு சரியான ஒரு பார்வையில தான் இருக்கோம்னு அர்த்தம். இப்போ இருக்கிறது இல்லாம போகணும் அல்லது இருக்கிறது வேற மாதிரி வேணும், நமக்கு இப்போ சப்போஸ் ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில இருந்தோம்னா நமக்கு அது மாறணும்னு விருப்பப்படுறது தப்பு இல்லை. ஆனா அதுவே நடந்திருக்க கூடாது, அதுவே இருக்க கூடாது, அதுவே இல்லாம போயிருக்கணும்னு இருக்கிற ஒரு உண்மையோட எப்ப வந்து நம்ம அது வேற மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு இது வருதோ அப்ப நம்ம யதார்த்தத்தோட முரண்படுறோம். நம்ம வந்து இருக்கிறத வந்து நம்ம நம்ம வந்து பார்க்கல, நம்ம ரியாலிட்டிய பார்க்கல, நம்ம அந்த அந்த வெளிப்படையா இப்ப 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 நம்ம வந்து இந்த செஷன் இருக்கு, இதுல இருக்கு இவ்வளவு பேர் இருக்கோம், இதுதான் இல்லையா. சோ இதுல இப்ப நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், பசங்க வந்து கவனிக்கல,
அவங்க கவனிக்கல, அதுதான். அப்போ அங்க அதுக்கு என்ன பண்ணணும் அது அடுத்து வருது. ஆனா ஆமா கவனிக்கல அப்படிங்கிறத முதல்ல நம்ம உள்வாங்கணும். அவன் எப்படி இவ்வளவு தூரத்தை இது பண்ணிட்டு அப்படி கவனிக்காம இருந்திருக்கலாம், இப்ப அப்பா அவன் எப்படி நான் சொன்னதை அவன் வந்து கேட்காம இருக்கலாம், இவன் எப்படி நான் சொன்ன வேலையை அவன் செய்யாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஆல்ரெடி இப்ப நம்ம வேலை பாக்குறவங்க வந்து அந்த வேலையை செய்யல நமக்கு வேலை பாக்குறவங்க, அப்போ அது எப்படி அப்படி இருந்திருக்கலாம், அப்ப அவனுக்கு எவ்வளவு இது அது இது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுவே இருக்கிறது இல்லாம போயிடணும்னு நினைக்கிறது ஒண்ணு, அல்லது இருக்கிறது வேற மாதிரி இருந்திருக்கணும்னு நினைக்கிறது ஒண்ணு. அப்படியே நம்ம வந்து போராடும் பொழுது நமக்கு தெரியாம வரும் பொழுதுதான் நம்ம உண்மையிலிருந்து விலகி இருக்கிறோம். அப்போ நம்ம பர்செப்ஷன் வந்து அந்த ரியாலிட்டிக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு. பர்செப்ஷனா நம்ம எப்படி பாக்குறோங்கிறது. சோ அதுதான் வந்து நம்மளுக்கு கிளியரா நம்மளோட ஒரு டெஸ்ட். எப்போ ஒரு 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 சிச்சுவேஷன் வருதோ, ஒரு சங்கடம் வருதோ, அல்லது வந்து ஒரு நெருக்கடி வருதோ, ஒரு குழப்பமான நிலை வருதோ, நம்ம நம்மளுக்குள்ள அந்த போராட்டம் ஆரம்பிக்கும் போதே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது வந்து பேசிக்கா வெரி ஃபவுண்டேஷனல் அண்ட் ரொம்ப ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இதுதான். உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியுதா, ரிலேட் பண்ண முடியுதா? இப்ப எனக்கு ஒருத்தவங்களோட போய் பார்க்கும் போது எனக்கு பதட்டம் வருது, எனக்கு சோசியலா ஆங்ஸைட்டியா இருக்கு அப்படிங்கும் போது நான் எப்படி ஆங்ஷியஸா இல்லாம இருக்கணும், நான் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா அப்படிங்கறதுக்கு முன்னாடி, ஓ நம்மளுக்கு எல்லாருக்கூடயும் இருக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் பதட்டம் வருது நம்மளுக்கு, அதுதான் அப்ப அப்ப இருக்கிறது. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம நிறைய சமயம் வந்து எப்படி தோணும்னா, நம்மளுடைய பர்செப்ஷனே வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மா வந்து இப்போ புவனேஸ்வரி அவங்க சொன்னாங்க இல்லையா, போய் அதை போய் உன் தங்கச்சியை கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க பையன் வந்து என்னன்னா ஓகே போய் கூப்பிடு அப்படிங்கிறத வந்து அவர் எடுத்துக்கல. ஏன்னா அவர் வந்து என்னன்னா இல்லை ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு நான் போய் சொல்லும் போது அவங்க என்னதான் பண்ணணும், இவங்க தான் போய் அவங்கள வெல்கம் பண்ணியிருக்கணுமே ஒழிஞ்சு அவங்க ஏன் எனக்கு திருப்பி ஒரு இது சொல்றாங்க அப்படின்னு அவர் இது. அதுக்கு பதிலாக ஏமா அவங்க வந்திருக்காங்க அவங்கள ஏமா நீ போறதை விட்டு ஏமா அவளை கூப்பிட சொல்ற அப்படின்னு கூட கேட்கலாம். அது எப்ப கேட்க தோணும் அப்படின்னா முதல்ல நம்ம இருக்கிறத ஏத்துக்கும் பொழுதுதான், இருக்கிறதோட முரண்படாம இருக்கும் பொழுதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கரெக்டா வந்து அது கனெக்ட் ஆகி அடுத்தது வரும். ஸோ அது வந்து இப்ப நீங்க வந்து இது இந்த செஷனுக்கு அப்புறம் இதை நல்லா உள்வாங்கி அதை நல்லா புரிஞ்சுக்க பாருங்க, உங்களுடைய பிராக்டிக்கலாவே பாருங்க. நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு அந்த பெயின் இருக்கும். ஆனா எனக்கு இந்த மாதிரி ஆயிருந்திருக்க கூடாது, இந்த மாதிரி ஆயிருந்திருக்க கூடாதுங்கும் போது அது என்ன பண்ணும்னா நம்மளை முடக்கிதான் போடுமே ஒழிஞ்சு, எவ்வளவு சீக்கிரம் நம்ம இருக்கிறத இருக்கிறபடி பார்க்க தெரியுதோ அதுதான் பிக் கேம். அதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு கஷ்டமே. ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் ஒரு ஏதோ முன்னாடி வந்து நம்மளுடைய அனுபவங்கள் அதுக்கு தடையா இருக்கலாம். இப்ப நம்ம எல்லாருமே நம்மளை ஏமாத்திட்டே இருந்தாங்க பிசினஸ்ல அப்படின்னா அடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் நல்ல மனுஷனோட செய்யும் போது கூட நமக்கு என்னதான் தோணும், இவனும் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவான்னு தான் பார்க்க தோணும். ஆனா அதுவும் முதல்ல வந்து நம்ம என்னன்னா ஓகே இப்ப இருக்கிறது புது ஆளு அப்படிங்கறத முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஓகே நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால வருது, சரி இப்போ இவரு உண்மையிலே நல்லவரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல தெரிய முடியாது, ஆனா நம்மளும் பாதுகாப்பா இருக்கணும் பிரச்சனையில வரக்கூடாதுன்னா இப்போ நம்மளுடைய அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்துக்கிட்டு சரி நம்ம என்ன பண்ணி இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்டெலிஜென்டா யோசிப்போம். ஆனா இப்ப சப்போஸ் நமக்கு இந்த இல்ல இவரு வந்து இவர் ஏமாளிதான் இவரு ஏமாத்துறவர் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்ப் குத்திட்டோம்னாலே நமக்கு என்னன்னா நம்மளுக்கு இது ஆதிக்கம் பண்ணுது, நம்மளுடைய இந்த விஷயத்தினால நம்ம வந்து இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பார்க்க முடியல அப்படின்னு. நம்ம எப்பயுமே கம்ப்ளீட்டா அப்படி எப்படியே பார்க்க முடியாது, எவ்வளவு க்ளோஸா நமக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சரியான பாத்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அரவிந்த்
ஆமா, வி ஸ்டார்ட் டிஸ்லைக்கிங் த ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்டார்ட் டிஸ்லைக்கிங் அவர் செல்ஸ். ஆமா, அது அதுக்கு முன்னாடி ஆங்ஸைட்டி இருக்குது, அது அதுவும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்மளால டீல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த இந்த செஷனோட இதில் பார்த்தீங்கனாலே நம்ம பிரச்சனைகளை வந்து எப்படி எதிர்கொள்றதுன்னா, முதல் முதல்ல வந்து நம்ம நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், ஓகே நம்ம இதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் முதல்ல தேவை. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் பர்செப்ஷன் தேவை. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விருந்துக்கு போகிறோம், நம்மளை வந்து அவங்க அந்த ஹோஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, நம்மளை வந்து சரியாக கண்டுக்கல, நம்மளை இது பண்ணல அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்க சரியாக நம்மளை வரவேற்கலை கண்டுக்கலை அந்த மொமெண்ட்ல அந்த மாதிரி இருக்கு. ஆனால் தெர் குட் பி சோ மெனி ரீசன்ஸ், அது வந்து அவங்க பிஸியாக இருந்திருக்கலாம், அல்லது வந்து வேற ஏதோ ஒரு இதில் ப்ரீ ஆக்குப்பைடு அவங்க எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம், அல்லது வேணும்னே கூட நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன நினைப்போம், அவன் என்னை மதிக்கவே இல்லை, அவங்க என்னை பார்த்த உடனே இப்படி பண்ணலன்னா அவன் என்னை மதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உடனே உடனே நம்மளா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த ரியாலிட்டியிலேருந்து விலகி நாம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஒரு முடிவு எடுத்ததுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சித்தம் அதுக்கான எனர்ஜி கொடுக்கும், எமோஷன் கொடுக்கும். அப்போ கண்டிப்பாக நம்ம அதுக்கு மேலே அந்த ஃபங்க்ஷனில் வந்து இருக்கவே நமக்கு பிடிக்காம வெறுப்பாக தான் நம்ம வந்து அதில் இருந்துட்டு வருவோம். அதுக்கு உண்மையிலே அவர் நம்மளை கவனிக்காதது காரணமா, இல்லை நம்ம அவர் அப்படி கவனிக்காம இருந்தது நம்மளை வந்து இன்சல்ட் பண்றாருன்னு நம்ம எடுத்துக்கிட்ட முடிவா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல உள்ள இது புரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வெரிஃபையே பண்ண முடியாம உள்ள வெரிஃபையே பண்ணாம சில விஷயங்களை வந்து அப்பட்டமா இதுதான் உண்மை இதுதான் வந்து சரி அப்படின்னு நம்ம ஒரு நாமளா நம்பிக்கிட்டு அதுதான் உண்மைன்ற மாதிரி ஒரு நமக்கே தெரியாம ஒரு முடிவு எடுத்துட்டு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம முகம் கொடுத்து நாம சரியா பிஹேவ் பண்ண மாட்டோம், பேச மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்போ என்ன ஆகும், இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு ரியாக்ஷன் தான் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம எனி டைம் நமக்கு வந்து நம்மளுடைய பர்செப்ஷன், நம்ம பார்க்குற பார்வையும் யதார்த்தமும் எவ்வளோ க்ளோஸா இருக்கு, ஒன்னா இருக்கா, க்ளோஸா இருக்கா, இல்ல தூரமா இருக்கா, வேற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாலே நம்மளுக்கு வந்து புரியும். இப்போ நம்ம லிட்ரலா இதுல பாயில் டவுன் பண்ணோம்னா நம்ம புரிதல் வந்து என்ன என்ன உணர்வு இருக்கோ அதுதான் நம்மளுக்கு இருக்கு இல்லையா. அத நம்ம பார்க்கும்போது இதுதான் இருக்கு, இருக்கிறது தான் நமக்கு தெரியுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்மளுடைய எல்லாமே நம்ம வந்து நம்மளை கொண்டு போகிறது வந்து என்னென்னா, நம்ம ரியாலிட்டியை இருக்கிறது இருக்கிறபடி பார்க்கும் பொழுது தான் நம்ம வந்து அதுதான் விடுதலையாக ஆகிறோம். அந்த நமக்கு பின்னாடி வந்து நம்ம வச்சுக்கிட்ட முன்மொழிவுகள், மனஸ்தாபங்கள், கோபங்கள், அல்லது வந்து இந்த இந்த அந்த மாதிரி உள்ள ஒரு ஃபில்டரை போட்டு 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 பார்க்காம ஆக்சுவலா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய தன்மையே எப்ப வருதுன்னா, நம்ம நம்ம அகத்துல வந்து விடுதலை ஆன பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஃப்ரீடம்ல தான் நாம நாமள ஏத்துக்கிட்ட பிறகுதான் நமக்கு வந்து ஒரு விஷயத்தையே சரியா பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியே வந்து வருது. ஓகே, ஸோ வேற உங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் அல்லது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாரும் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க, மேபி லிங்க் லேட்டாக ஜாயின் பண்ணதுனால என்ன போட்டதுனால என்னன்னு தெரில. மீட்டிங் முடியும் போது ஓகே, தட்ஸ் ஓகே. சுப்ரமணி சார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் க்வெஸ்சன் இருக்கா? ஓகே, இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண உங்களுக்கு வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் மீட்டிங்கே வந்து முடிய போகுது. ஸோ 7 to 8 தான் வந்து செஷன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்து அட்டன் பண்ணுங்கள். லிங்க் வந்து மாறி இருக்கு, அதனால நான் வந்து ஒரு செகண்ட் டைம் அவங்கள வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராபப்ளி அதை பார்த்துட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் அரவிந்த், டிட் யூ ரைஸ் ஹேண்ட்? ஓகே,
சொல்லுங்க. இந்த இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, மற்றவங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்சஸ். எந்த மாதிரி வேற மாதிரி இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்கு, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எது ரிலேட்டடா நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. எஸ் மேம். ஸோ இப்போ என்னோட இது ஒரு சின்ன டவுட் மேம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கும் போது வி வில் ஸ்டார்ட் டு சீ திங்ஸ் ஆஸ் இட் இஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட மைண்டுக்கு வந்து அதுவா அது வந்து வரணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஞானமலர் செஷன்ஸ்ல தான். ஸோ இட் ஷுட் நாட் பி ஃபோர்ஸ்ஃபுல். நம்ம வந்து அதை திணிக்க கூடாது, நம்மளா அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வி நீட் டு லெட் கோ ஆஃப் ஆல் தோஸ் எமோஷன்ஸ் தட்ஸ் ஹோல்டிங் அஸ் பேக் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம பண்ற டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்மளை வந்து பிஹைண்ட் திரும்ப வந்து பார்க்க வச்சிருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ ஃபுட் வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் நான் எடுத்திருக்கேன். பட் எகெயின் நான் வந்து அந்த மாதிரி பரோட்டா லைக் பீட்சா அந்த மாதிரி ஏதோ ஒன்று நான் சாப்பிட்றேன். ஸோ டெம்டேஷன்ல சாப்பிடும்போது எகெயின் நான் வந்து என்னையே நான் வந்து இது பண்ணிக்கிறேன், அது என்ன செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓகே நீ வந்து சொன்ன சொன்னதான் இது பண்ணிக்கணும். அரவிந்த் பேசிட்டீங்களா இல்ல டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்களா? ஓகே, அவங்க ஜாயின் பண்ற வரைக்கும் அரவிந்த் ஓகே, அவர் எதை சொல்ல வந்தாருன்னு நானா கெஸ் பண்ணிட்டு சொல்றேன். ப்ராப்ளி அரவிந்த் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆர் யூ பேக்? யா எஸ் மேம், ஜாயின் பண்ணிட்டேன். உங்க க்வெஸ்சன் என்ன அரவிந்த்? ஸோ அதான் மேம், இப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளை வந்து அந்த ஞானமலர்வு நம்மளோட அந்த இதை வந்து அட்டைன் பண்றதுக்கு ஒரு பிளாக்கர் மாதிரி இருக்குமா அப்படின்றது தான் மேம் என்னோட க்வெஸ்சன். திருப்பி கேளுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ன பண்ணுது? ஸோ நம்மளோட இந்த அட்டைன்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம இந்த ஞானம் அடைதல் அந்த ஒரு பாயிண்டை வந்து ரீச் பண்ண விடாம இதெல்லாம் நம்மளை பிளாக் பண்ணுமா அப்படின்றது என்னோட இது. ஓகே, இது வந்து ரீச் பண்ணக்கூடிய பாயிண்ட் கிடையாது முதல்ல. அண்ட் நம்ம ஓகே வந்து புரியற புரியறதுக்கு மேபி நீங்க அப்படி வச்சுக்கலாம், ரீச் பண்ற புரிதல நீங்க புரிதல் வந்து. புரிதல். சோ ஓகே, சோ இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ்ல ஃபெயிலியர் ஆகுது, நான் முடிவெடுக்கிறேன் ஆனாலும் வந்து என்னால அதை வந்து கடைப்பிடிக்க முடியல. அப்போ அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் தான் கொடுக்கும், ஏன் நம்மளுக்கு வந்து இது பண்ண முடியல. அதுக்குதான் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம முடிவு எடுத்தாலும் உங்க மனசு புத்தி எடுத்த முடிவா வந்து அதை எடுத்துக்கல, உங்க புத்தியும் மனசோட லெவல்ல தான் செயல்பட்டுட்டு இருக்கு. அதாவது ஓகே இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், நாளைக்கு அதே விஷயத்த வேற மாதிரி முடிவெடுக்கிறேன், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது அது புத்தியினுடைய கேடட்டுக்கு வரல, அது வந்து மனசு மாதிரிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஓகே, ஓகே அதனால மாறிட்டு இருக்கு. ஸோ முதல்ல அதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்ப வந்து உண்மையிலே நம்ம ஒரு முடிவு எடுத்து அதை எப்படி நம்ம வந்து அதுக்கு தகுந்த ஒரு இது எப்ப வரும் அப்படின்னா, சி நம்ம முடிவு எடுத்துட்டோங்கிறதுனால வந்து உடனே வந்து ஓ நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இதையே சாப்பிடு அப்படின்னு அவங்களுக்கு உங்களுக்கு உந்துதல் கொடுக்குமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. ஒரு அதுக்கு உண்மையிலே இப்ப நம்ம சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஏமாத்த முடியாது, நம்மளுக்குள்ள இன்டெலிஜென்ஸ் அது அதை வந்து சீரியஸா அதாவது சின்சியரா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம நீங்க வந்து குளுட்டன் ஃப்ரீயா ஆயிக்கணும் அப்படிங்கறதுனால ஏன் குளுட்டன் ஃப்ரீ ஆகணும், நீ ஏன் வந்து இது இது பண்ணக்கூடாது, அது ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது உங்களுக்கு அது உண்மையிலே அது முக்கியமா இருந்து நீங்க அதை முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னாதான் அது வந்து சரியா வேலை செய்யும். ஓகே, நம்ம நம்ம எல்லாரும் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், இது பண்ணணும் அது கரெக்ட். இது ஒண்ணு. ரெண்டாவது இது காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு ட்ரை பண்ணி முடியாம போறப்ப அப்பவும் வந்து ஒரு இப்போ ஒரு நீங்க டிசப்பாயின்ட்மென்ட் நம்ம மேலே. இப்போ நீங்க டெல்லியில கான்ஃபரன்ஸ் இருக்கு, நீங்க போகணும் காலையில 5 o'clock ஃபிளைட்னா கண்டிப்பா 3:30க்கு மேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு அலாம் வச்சு எந்திரிப்பீங்க, ஓ நீங்களா எந்திரிப்பீங்க, ஏதோ பண்ணுவீங்க ஆனா எந்திரிக்க முடியும்.
பட் இதே இது டெய்லி நீ அந்த மாதிரி பண்ணனா இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் இனஃப் அதுக்கு அது அது இம்பார்ட்டன்ட்னு தெரியறதுக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து உண்மையிலேயே அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அந்த சப்போஸ் நான் இதை நான் ஃபாலோ பண்ணலைன்னா இதனுடைய விளைவுகளை வந்து எனக்கு சந்திக்கிறது வந்து ஒரு பெரிய லாஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா டவுன் த லைன் 1 மந்த்ல உங்களுக்கு அது ஒரு பெரிய ஹெல்த் கிரைசிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் போயிடும். நம்ம நம்ம ஃபேன்சி பண்ணிட்டு இதனால பண்ணுவோம், அதனால அது வந்து நம்ம வில் பவரை வந்து யூஸ் பண்றது அந்த மாதிரி. அது வந்து ஒரு மோட்டிவேஷனால கொஞ்ச நாள் வண்டி ஓடுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. எப்போ வந்து நமக்கு இன்டர்னலா ஒரு மோட்டிவேஷன் வரும் அப்படின்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, நமக்கு அதை பண்ணணுங்கிறத விட பண்ணாததனுடைய காஸ்ட் அதிகமா இருக்கும்போதுதான் ஸோ நம்ம வந்து அதை அதை பண்ணணுங்கிற ஒரு ஒரு இதுக்கு முடிவுக்கு வருவோம். நமக்கு வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒரு கூட்டத்துல போய் பேசுறதுக்கு வந்து பதட்டமா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா அந்த அந்த இடத்துல போயிட்டு நம்ம நம்ம இப்போ இப்போ ஒரு ஐலாண்ட்ல நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இப்போ அந்த கூட்டத்துல அந்த ஒரு ஷிப் வருது, நம்ம ஒரு 10 பேரை தான் வந்து அதுல வந்து ஏத்திக்க போறாங்கன்னு வச்சுக்கோம். கூட்டத்துல போய் பேசுறதுக்கோ அல்லது வந்து சண்டை போட்டு முட்டி தள்ளி போறதுக்கெல்லாம் என்னோட இயல்பு வந்து எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோம். ஆனா இப்போ 2 குழந்தைங்க கூட இருக்கு, அப்போ அந்த போட்டை விட்டா அடுத்து வந்து 2 நாளைக்கு போட்டே இல்லை அப்படிங்கும் போது அந்த ஒரு இது வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம நமக்கு வருது வரலங்கிறதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம், உடனே அந்த சைடுல இறங்கி நம்ம பண்ணுவோம். அப்போ அதுதான் அந்த அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து அதுக்கான ஒரு டிரைவை கொடுக்கும். எல்லாத்தையுமே நீங்க அவ்வளவு டெஸ்பரேட்டா தான் பண்ணணும்னு சொல்ல வரல, நீங்க அமைதியா உட்காந்து உங்களுக்கு இது ஏன் தேவை எதுக்கு தேவைங்கிறது உங்களுக்குள்ளே நீங்க வந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும். அரவிந்த்க்கே தெரியணும் இது ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் இது வந்து நம்ம செஞ்சா என்ன நடக்கும், செய்யலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நம்ம அதை எக்ஸர்ட் பண்ணி ஃபோர்ஸ்னால பண்றதை விட அது ஒரு நேச்சுரலா ஒரு இதுவா வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான அந்த முடிவுல இருக்கும்போது அந்த முடிவு மாறிட்டே இருக்காது. சி சப்போஸ் நீங்க ரெண்டு ஒரு வாட்டி டெம்ட் ஆகி நீங்க வேற ஏதோ சாப்பிட்டா கூட திருப்பி அது கில்ட்டி கான்சியஸா அந்த ட்ராக்ல போகாது, ஏ இன்னைக்கு சாப்பிட்டாட நாளையிலேருந்து நான் வந்து அதாவது அடுத்து அடுத்து என்ன பண்றது இல்லைங்கிறத நான் குளுட்டன் ஃப்ரீ இருப்பேன் அந்த டயட் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்டு போயிடும். எப்போ நமக்கு வந்து இந்த கில்ட்ல குளிர்காய தள்ளுதோ அல்லது இப்படி அது பேக் அண்ட் ஃபோர்த் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருக்கோ அப்ப வந்து அது வந்து சும்மா நம்ம வந்து டைம் பாஸ்க்கு எதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. மனோகர் சொல்லிருக்காங்க மை ஒபினியன் தி ஹையர் லெவல் ஆஃப் ஞானம் லைக் பகவத் ஐயா. பகவத் ஐயாவுக்கு தெரிஞ்ச ஞானத்தை எல்லாம் தான் நமக்கு 40 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டதுதான் நமக்கு 40 வருஷம் அதுக்கு மேல கூட கஷ்டப்பட வேணாம்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது பகவத் ஐயா மாதிரி ஹையர் லெவல் ஞானம் லோவர் லெவல் ஞானம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை மனோகர். மனோகர் மனோகரா இருக்கிறதுக்கு என்னைக்கு சம்மதமோ முழு மனசா அன்னைக்கு மனோகர் வந்து பகவத் ஐயா மாதிரி இன்னொரு ஒரு ஞானி அவ்வளவுதான். பகவத் ஐயாவா மாறுறது நம்மளோட ஜேர்னி கிடையாது. இப்ப புறத்துல வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், இவங்கள மாதிரி நம்ம வந்து ஒரு தொழில முன்னேறணும், இவங்கள மாதிரி நம்ம வந்து செயல்படணும்ன்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். பட் அகத்தை பொறுத்த வரைக்கும் நாம தான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன், நாம நாமளா இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ டிராமாவும். சுதீஷன் சொல்லுங்க சார், அதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிப்போம். அண்ட் லேட்டா ஜாயின் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆக்சுவலா லிங்க் வந்து நான் புதுசா கிரியேட் பண்ணதுனால செகண்ட் டைம் சர்க்குலேட் பண்ண சொன்னேன், ஸோ ப்ராபப்ளி அதை பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க லேட்டான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த மீட்டிங் வந்து எவ்ரி மண்டே 7 to 8, ஸோ அந்த டைம்ல வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஜாயின் பண்ணுங்க. சுதீஷன் சொல்லுங்க. ஹலோ,
ஓகே வணக்கம். ஸோ நான் இப்போ ஓகே, எனக்கு ஒரு சின்ன இந்த கொஷின் வந்து எனக்கு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கு. தாட் அண்ட் திங்கிங் இந்த காம்பினேஷன் தான் நான் வந்து மெயின்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது. உங்களுக்கு விளங்குதுங்களா? கேன் யூ ஹியர் மீ? ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து என்னன்னா, ஒரு சில இமோஷன் நமக்கு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி தாட்டோட அந்த இன்டென்சிட்டியும் கூட இருக்கு, அதோட தன்மையும் சரி அதோட கனமும் சரி கூட இருக்கு. ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தாட்டை வந்து கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து நம்ம அந்த திங்கிங் ப்ராசஸ் கொண்டு போகிறது இல்லை. ஸோ அது வந்து தாட்டை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து திரும்ப திரும்ப வந்தாலும் அதை திருப்பி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கொஞ்ச நேரத்தில் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் வந்து காலையிலேருந்து எழுந்துச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே வந்து நிறையா தாட் ப்ராசஸ் வருது. ஆனால் எந்தெந்த தாட்டை நம்ம எந்தெந்த எண்ணத்தை நம்ம பார்க்குறோன்னா, எந்தெந்த எண்ணம் வந்து நமக்கு ரொம்ப கனமாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம திங்கிங் ப்ராசஸாக மாற்றுறது கிடையாது. ஸோ மற்ற தாட் எல்லாமே லைக் வருது போகுது வருது போகுது, அது கூட நம்ம இருக்கோம் அப்புறம் அது போயிடுது. பல நேரங்களில் வந்து இந்த தாட் ப்ராசஸை வந்து நம்மளால் வந்து கான்சியஸாக இல்லை விழிப்புணர்வாக பார்க்க முடியல. ஸோ நம்ம பார்க்குறது ஒன்றே ஒன்று என்னன்னா, நமக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு ஓவரா ஒரு இமோஷன் இருக்கும்போது அந்த தோட்டம் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன இது, நான் உங்கள்கிட்ட எனக்கு என்ன கேள்வினா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வாக இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை மட்டும் நம்ம வந்து திங்கிங் ப்ராசஸாக மாற்றாமல் இருக்கிறது இது சரியான வழியா, இல்லை எல்லாத்தையுமே பார்த்து எல்லாத்தையுமே நம்ம திங்கிங் ப்ராசஸாக மாற்றாமல் இருக்கிறது சரியா? ஓகே சுதீஷன், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். ஓகே. ஸோ நீங்கள் என்ஆர்ஐ குரூப்பில் இருக்கீங்களா? இல்ல, எனக்கு இந்த குரூப் இன்னொரு குரூப் ரெண்டு குரூப் தான். ஓகே, பட் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க? ஆமாமா, இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க. ரைட். ஓகே, நீங்க வந்து ரிக்வெஸ்ட் போட்டு NRI குரூப் னு ஒரு குரூப் இருக்கு, நீங்க அதுல ரிக்வெஸ்ட் கேளுங்க, அதுல ஆட் பண்றோம். சோ தட் வேற வேற டைம் ஜோன்ல இன்னும் வேற வேற செஷன்ஸ் வர போகுது, சோ யூ கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட். சோ நவ கமிங் பேக் டு க்வெஸ்சன், என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததே வந்து தாட் அண்ட் திங்கிங் வந்து இட்ஸ் நாட் அ பிராக்டிஸ். ஓகே, அப்போ நம்ம அதை வந்து அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேருந்து வந்து அவுட்புட் எடுக்கிறது கிடையாது. இந்த எல்லா புரிதலுமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் லாங் அவுட்கம், அந்த மாதிரி ஸ்கீம் தான் இது எல்லாமே. ஒரு வாட்டி புரிஞ்சிட்டா நம்ம அதுவே வேலை செய்யும், ஒரு ஒரு வாட்டியும் நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ நவ் கோயிங் பேக் டு, நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து எப்படின்னா, இப்போ நமக்கு எவ்வளவோ எண்ணங்கள் வந்து வருது, அதில் வந்து நம்ம எதில் வந்து நம்ம ஹுக் ஆகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு விருப்பு வெறுப்பு அதிகமாக உள்ள விஷயங்கள், அதான் இமோஷனலி சார்ஜ்னு நீங்கள் சொன்னீங்க. நம்ம விருப்பு வெறுப்பு அதிகமாக உள்ள, நமக்கு விரும்புறதோடையும் பின்னாடி ஓடுவோம், விரும்பாம உள்ளதையும் துரத்துறதுக்கு பின்னாடி ஓடும். ஸோ அது வரைக்கும் ஆர் யூ வித் மீ? ஸோ அந்த அந்த இது அது வரைக்கும் உங்களோட புரிதல் கரெக்ட். ஸோ அதைத்தான் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம திங்கிங்காக ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதிலே சவாரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக தாட் அண்ட் திங்கிங்கை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நமக்கு ஆறு புலன்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஐம்புலன்கள்ல வந்து நம்ம இப்ப கண்ணில் வந்து பார்க்குறோம், காதில் கேட்குறோம், இதெல்லாம். இப்போ என்ன சவுண்டு வருதோ அதை நான் கேட்குறேன், அடுத்த செகண்டு இன்னொரு சவுண்டு வருது அதை நான் கேட்குறேன். அதுக்கு அதே மாதிரி இப்போ நான் ஒரு விஷயத்த பார்க்குறேன், அடுத்த செகண்ட் வேற ஒரு சீன் வருது அதை பார்க்குறேன். அந்த மாதிரி தான் நம்மளோடது எல்லாமே இல்லையா? ஸோ இப்போ இந்த புலன்களில் வந்து இல்லை இல்லை, எனக்கு ரெண்டு சவுண்டுக்கு முன்னாடி உள்ள சவுண்டு வேணும் அப்படின்னு நம்ம எப்பயாவது நம்ம காது கேட்குதா? கேட்க முடியுமா? நம்மளால கேட்க முடியாது. அப்போ அந்த ஐந்து புலன்களுமே வெறும்னே அந்த சென்சிட்டிவிட்டி ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒரு டிவைஸ் மாதிரிதான் புலன்கள், ஒரு கண்ணாடி மாதிரிதான். கரெக்டா, நமக்கு என்ன விழுகுதோ அதை தான் வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியும். இப்போ ஆறாவது புலனா நமக்கு இருக்கிறது வந்து மனசு. இந்த மனசுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, என்னன்னா ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று வந்து இந்த ஐந்து புலன்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரியே உள்ள வெறுமனே கண்ணாடி மாதிரி இயங்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு பகுதி இருக்கு, என்ன விழுகுதோ அதை காட்டும். ஓகே,
ரெண்டுக்கு முன்னாடி விழுந்தது வேணும்ன்றது காட்ட முடியாது. ஓகே, என்ன விழுகுதோ அதை அதை காட்டும். மத்த புலன்களுக்கு அது கிடையாது, பட் நம்ம மனசுக்கு மட்டும் ரெண்டு விதமான செயல்பாடு இருக்கு. ஒண்ணு வந்து இந்த கண்ணாடி மாதிரி, மத்த ஐந்து புலன்கள் மாதிரியே காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி தன்மையும் இருக்கு. இன்னொன்னு வந்து இதுல விழுந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனை எடுத்துக்கிட்டு செயல் நோக்கி போறதுக்கான ஒரு அறிவு பகுதியும் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு ரெண்டு விஷயம் வந்து நம்ம மனசான ஆறாவது புலனுக்கு இருக்கு. இப்போ இந்த மனசுல மட்டும் ஒரு இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்ப நம்ம மனசுல வந்து மெமரிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, நம்மளுடைய பதிவுகள் இல்லையா. சோ இப்போ நமக்கு நமக்கு எதேச்சியா நம்ம வந்து விழுகிறத மட்டும் நம்ம வந்து உணர்றோம். இப்ப நம்ம கோபம் வருது, ஓகே, நம்ம மனசு வந்து அத கோபத்தை காமிக்குது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. வருத்தம் வருது, வருத்தத்தை காமிக்குது. ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை காமிக்குது. இப்போ வெறுமனே இது கண்ணாடியா செயல்படுது அப்படிங்கும் போது அதுதான் விடுதலையான மனதினுடைய ஆரோக்கியமான செயல்பாடு. இப்போ ஆக்சுவலா என்ன நடக்கும், என்ன நடக்குதுன்னா, இப்போ நமக்கு சப்போஸ் ஒரு பசி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பசி உணர்வு வருது, நம்ம மனசு வந்து பசிக்குதுன்னு காமிக்கும் போது இந்த உணர்வு பகுதி இருக்கு இல்லையா, அந்த அறிவு வந்து ஓகே நம்ம நம்ம சாப்பாட்டை நோக்கி நம்மளை நகர்த்தணும், நம்மளை செயலை நோக்கி கொண்டு போகணும். இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு இந்த மனசு வந்து இப்ப வந்து ஆக்ஷனாகவும் அது வந்து புஷ் பண்ணணும். நமக்கு எனக்கு பசிக்குதுங்கிறது புரியுது, அப்ப நான் போய் எடுத்து என் சாப்பாடை வந்து நானா எடுத்து சாப்பிட்டாதான் எனக்கு பசி போகும் இல்லையா. அப்போ செயலுக்கு வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. உங்களுக்கு இதுவரைக்கும் புரியுதா? ரெண்டு பகுதி இருக்கு. இதுதான் ஞானேந்திரிய சைடு அண்ட் கர்மேந்திரிய சைடுன்னு சொல்லுவோம். நம்ம மனசுக்கு இந்த புலனுக்கு, ஆறாவது புலனுக்கு மட்டும் ரெண்டு பகுதி ஆப்ரேட் ஆகுது. இப்போ நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இப்ப இந்த தாட் அண்ட் திங்கிங் கூட நீங்க இந்த இந்த இடத்துலதான் வந்து உட்காரும். இப்போ நமக்கு ஒரு ஒரு எண்ணமோ ஒரு இதுவோ வரும் பொழுது வெறுமனே அதை காமிச்சுட்டு, இப்ப நமக்கு ஒண்ணு சாப்பிடுறோம், இனிப்பு சாப்பிடுறோம், இனிப்பு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு உரப்பு சாப்பிடுறோம் அப்படின்னா காரமா தெரியணும் இல்லையா. அப்பயும் இனிப்பே காமிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த நாக்கு சரியா இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம நாக்கு வந்து அப்படி இருக்காது இல்லையா. சோ இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா கூட எல்லாமே கசப்பா தெரியும். அப்ப நமக்கே தெரியும் அந்த சிஸ்டம் சரியா வேலை செய்யல, அது ஆரோக்கியமா இல்லை அப்படிங்கறது நமக்கு புரியும். அதே மாதிரி நம்ம மனசுலயும் என்னென்ன எண்ணங்கள் உணர்வுகள் அதுவா வந்து விழுகுதோ அதை காமிச்சு காமிச்சு அடுத்த அடுத்த ஃப்ரேமுக்கு அது மாறிட்டே இருக்கிறது தான் அதனுடைய ஆரோக்கியமான தன்மை. அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த செயலுக்காக வேண்டி எடுத்துக்க கூடிய இதுக்கு ஒரு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து என்ன பண்ணிடுதுன்னா டக்குன்னு இந்த இந்த செயல் வெளியில மட்டும் செயல்படாம என்ன பண்ணிடுது, ஓ வருத்தம் வந்ததுன்னா இதுக்கு மெமரின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பழைய அனுபவங்கள், அப்ப வந்து எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு புறத்த நோக்கி செயல்படக்கூடிய செயலுக்கு பதிலா இந்த கண்ணாடியான இந்த இதை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுது. இந்த அறிவு, இந்த அறிவு வந்து ஓ எனக்கு வந்து பதட்டம் வரக்கூடாது, அமைதியா இருந்தாதான் என்னால செயல் செய்ய முடியும், அப்போ இந்த பதட்டம் வராம நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு இது பண்ணுது. அப்போ நமக்கு ஒரு தாட் வருது, வந்து விழுகுது. அப்போ அந்த தாட்டை வந்து நம்ம வெளியில வேணும்னா நம்ம செயலுக்கு எடுத்துக்கலாம். ஆனா இது வந்த விழுந்த தாட்டினுடைய தன்மை வந்து எனக்கு சரியில்லை, அதை சரிப்படுத்தினாதான் என்னால சரியா செயல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த அதையே சரி பண்ண ட்ரை பண்ணுது. நம்ம அறிவு நல்ல எண்ணங்களே வரணும், நல்ல உணர்வுகளே வரணும் அப்படின்னு. சோ அப்ப வெளியில பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் உள்ள பார்க்கும்போதுதான் பிரச்சனை வருது. இப்போ நம்ம அது எப்போ நம்ம அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம உள்ள திரும்பி வேலை பார்க்கல, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்குது நமக்கு நல்லா ஃபீல் ஆகுதுங்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் அப்படிங்கும் போது நம்ம நம்ம வந்து அதை உள்முகமா திரும்பி அதை எலாங்கேட் பண்ண ட்ரை பண்றோம். அதே மாதிரி நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஒரு தாட் வருது, ஒரு உணர்வு வருதுன்னா இது போயிடணும், சீக்கிரமா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்னு வேணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி அந்த இடத்துல அறிவு வந்து இந்த இந்த கண்ணாடியில உள்ள பிம்பத்தை நீட்டவோ குறைக்கவோ அகற்றவோ செயல்பட ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த அறிவு வந்து இது ஒரு பிம்பம் தான், இதை நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையும் இல்லை, ஒண்ணுமே பண்ணவும் முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். இப்போ நம்ம தாட் அண்ட் திங்கிங்க்கு வரும் பொழுது
நமக்கு ஒரு தாட் வருது, நமக்கு ஏதோ ஒரு ரீசன்னால நமக்கு விருப்பு வெறுப்புனால நம்ம அதை வந்து அதுல சவாரி செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ அதுவே தப்பு கிடையாது, அதுதான் சுதேஷம் புரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு கர்மேந்திரி இந்த பக்கம் ஆக்ஷனுக்காகவும் ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணுங்கிற ஒரு தாட் வருது அப்படிங்கும்போது நீங்க அதுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின்னு சொல்லுவோம், நம்ம அது பிளான் பண்ணணும். எப்போ போகணும், நமக்கு இப்போ போக வேண்டிய தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை எடுத்துட்டு ஓகே எப்போ போகணும், எப்படி போகணும், யார் கூட போகணும், எங்கே போகணும், என்ன ஏதுன்றதெல்லாம் பிளான் பண்ணுறது எல்லாமே மனதினுடைய அறிவு பகுதியினுடைய செயல்பாட்டுக்கான தேவை. அதை திங்கிங்காக மாற்றி தான் நம்ம பண்ண முடியும். அது திங்கிங்காக மாற்றுறதுக்காக தான் அது வருது. ஓகே, இப்போ யாரோ உங்க பாஸோ யாரோ உங்களை திட்டாங்க நேத்து, எல்லாருக்கும் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த தாட் அது அது வந்துட்டே இருக்கு, திருப்பி திருப்பி அதை காமிச்சுட்டே இருக்கு உங்க மனசு. அந்த தாட் வரும்போது உங்களுக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கு, வெறுப்பா இருக்கு, இன்சல்ட்டிங்கா இருக்கு. அப்போ அதுக்காக வேண்டி நீங்க ஏதாவது இப்போ அதை வந்து நீங்க திருப்பி திருப்பி யோசிக்கிறீங்க, அவன் அப்படி சொல்லியிருக்க, இப்போ அவன் திட்டான் அப்படிங்கறத காமிக்கிறது தான் அந்த கண்ணாடியில உள்ளது. ஆனா அந்த திங்கிங்கை மாத்தும் போது என்னன்னா, நான் அதை அப்படி சொல்லியிருந்திருக்க கூடாதோ, அல்லது நான் சொல்லியிருந்ததுக்கு அவரு ஒருவேளை என்ன கேட்டிருக்கலாம், எனக்கு ஏன் இப்படி பண்ணியிருக்காரு, இதை இப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு அது மேல எடுத்து சவாரி பண்ணி நடந்த ஒன்னு நடக்காம இருந்திருக்கணும் அல்லது வேற மாதிரி இருந்திருக்கணும்னு ஒரு ஒரு லூப்ல போகுது இல்லையா, அதுதான் திங்கிங். இப்போ அந்த திங்கிங்குமே தேவையா தேவையில்லையான்னா நமக்கு நமக்கே நம்மள கேட்காமலே திங்கிங் வந்துருச்சு. அப்போ இதுல செயல் ஏதாவது இருக்கா? இப்ப நான் போய் அவர்கிட்ட மேபி கேன் ஐ கெட் அ பர்சனல் டைம், இப்போ அவர்கிட்ட தனியா ஒன் ஆன் ஒன் வந்து நான் பேச முடியுமா, பேசி கிளாரிஃபை பண்ணிக்கலாமா அப்படின்னா அந்த செயலுக்கு நீங்க அதுக்கு வந்து யோசிக்கலாம், ஓகே எப்ப போய் எப்படி போய் அவர்கிட்ட மீட் பண்ணி கிளாரிஃபை பண்றது அப்படின்னு. அப்போ அது அந்த திங்கிங்க்கு ஒரு ஆக்ஷன் ஸ்கோப் இருக்கு. இப்போ உங்க பாஸ் வந்து பயங்கர அரகண்ட் பாஸ், அவர்கிட்ட போய் திருப்பி பேசினா மேற்கொண்டு பிரச்சனை ஆகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. அப்போ அந்த இடத்துல ஸ்கோப்பே இல்லைங்கிற பட்சத்துல திருப்பி திருப்பி அது நடந்திருக்க கூடாது, அப்படி ஏன் என்ன சொன்னா, ஏன் இப்படி சொன்னாரு, இது அப்படின்னு நீங்க நம்ம சவாரி பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. நமக்கு அது அந்த தாட் பிடிக்காததுனாலதான் அது மேல ஏறி அந்த சவாரி பண்ணிட்டே இருக்கோம், நமக்கு செயலுக்கும் ஸ்கோப் இல்லை. அப்போ அந்த திங்கிங் வந்து தேவையில்லாத திங்கிங், நம்ம எனர்ஜி எல்லாத்தையும் சக் பண்ணி நம்மள ஸ்டக்கா வச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அதை திங்கிங்கா கன்வெர்ட் பண்றதுனாலதான் ப்ராப்ளம் வருது. ஆனா நமக்கே தெரியாமதான் நம்ம திங்கிங்காவும் கன்வெர்ட் பண்றோம் இல்லையா, ஏன்னா அது உண்மையிலே நம்மள பாதிச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த திங்கிங்குமே நம்மளே போராடுறோம் இல்லையா நமக்கே தெரியாம, அதுவுமே அன்கான்சியஸான ஒண்ணுதான், அதுவுமே தாட்டோட சேர்த்துற வேண்டியதுதான், அதுவுமே அகத்தோட சேர்த்துற வேண்டியதுதான். அப்போ அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்போ நம்மளுக்கு ஓ நாமளாதான் இதுல ஏறி சவாரி பண்ணிட்டோம், இதுல பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு உங்களுக்கா சுதீஷ்கா எப்போ வந்து உங்களுக்கு தெரியுதோ, அப்போ நீங்க அந்த வேவ்ல இருந்து இறங்கிடலாம். அப்போ நீங்க அதை கண்டினியூ பண்றத ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபார் சம்டைம்ஸ் சம் பீப்புள், இப்போ நமக்கு ஒரு ரொம்ப பாதிச்சதுன்னா ஒரு வாரம் கூட அதை நம்மள வந்து அப்படியே அதை ஆக்குப்பைடா வச்சிருக்கோம், சில சமயம் ரெண்டு நாள் ஆக்குப்பைடா வச்சிருக்கோம். பட் எப்போ நம்மளுக்கு கான்சியஸா நம்ம இதைதான் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியுதோ, தெரிஞ்ச நொடியில இருந்து நம்ம அதுல இருந்து விலகிட்டா போதும், நம்ம அதை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம வர்ற தாட் எல்லாம் தாட்டா எடுக்கணுமா திங்கிங்கா எடுக்கணுமான்னு பார்க்க வேண்டிய வேலை நமக்கு கிடையாது, நமக்கு அந்த அந்த எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கூட அகத்துல வந்து தேவையில்லை. இப்போ நமக்கு வந்து எப்படி தெரியும் நம்ம ஒரு விஷயம் புறத்துக்கு தேவையா தேவையில்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னா, நமக்கு திங்கிங்கா கன்வெர்ட் ஆகாதத பத்தி எல்லாம் நீங்க நம்ம வரியே பண்ணிக்கவே வேண்டாம், அதுல எதுவும் மிஸ் அவுட்லாம் ஆகாது, அதுவே உணர்த்தும் நம்மளுக்கு ஒரு 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 எனர்ஜியோட வரும், ஒரு அழுத்தத்தோட வரும். அப்போ வந்து ஓகே நமக்கு இதுல ஏதாவது இருக்கா இல்லையா அப்படி, நமக்கு தேவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அப்ப பார்த்தா போதும். Does that answer your question? நம்ம வர்ற இதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா நம்ம வந்து குவாலிஃபை பண்ணி குவாலிட்டி இன்ஜினியரா இருக்க தேவையில்லை, அதுக்கான ஒரு ஒரு இது தேவைப்படுது அப்படின்னா அதுவே நம்மளுக்கு அந்த அந்த ப்ராசஸ் நம்மளே வந்து அந்த திங்கிங்ல வந்து அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அப்போ அந்த இடத்துல இருந்து வந்து நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, அதை ஃபர்தரா எடுத்துட்டு போகலாமா வேண்டாமான்னு. பட் இது வந்து ஒரு ஒரு ப்ராக்டிஸா பண்ண வேண்டிய தேவையில்லை.
அப்படி பண்ணா இன்னும் ரொம்ப உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இட் டசன்ட் ஒர்க் தட் வே. உங்களுக்கு அந்த அந்த தாட் அண்ட் திங்கிங் எப்படி இருக்குங்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு அளவுக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் அப்போலேருந்தே இது நான் ஒரு 20 வருஷமாக அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தாட்ன்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு என்டிட்டி, நான்ன்றது ஒரு தனிப்பட்ட என்டிட்டி. ஸோ நான் எப்பயுமே என்ன செய்வேன்னா, எனக்கு தாட் வந்து ஒரு ஒரு கிராசிங் கிளாட் மாதிரி எப்பயுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தாட் வந்து தனியாக இருக்கணும். நான் வந்து தனியாக வந்து அந்த தாட்டை பார்க்கணுன்னு தான் நான் விரும்புவேன் எப்பயுமே. இதுதான் நான் படிச்சு வந்தது. உங்களுக்கு புரியுது என்ன சொல்றேன்னு? அதுதான் தவறு. ஒரு தாட் பொழுது அது வந்து அப்படிதான், அது ரெண்டு ரெண்டா தான் வரும். ஆனா அது அதுல உள்ள அந்த நானுங்கிறது வந்து ஒரு ஸ்டேபிளான சுதீஷன் கிடையாது ஃபார் எவர். அது அதுவும் வர வர வரக்கூடிய தாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கேரக்டரும் மாறிட்டே தான் இருக்கும் இன்டர்னலா. இப்ப எனக்கு என்னன்னா, கொஞ்ச நாள தாட் இப்ப என்னந்தான், நானா நான் தான் என்னமா, இது ரெண்டுமே பிரியக்கூடிய ஒரு விஷயமா, இல்ல ஏபின்னு தனித்தனியா இருக்கா, இல்ல ரெண்டுமே நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் டிராவல் பண்றோமா? சாரி மணியாச்சி, இல்ல தட்ஸ் ஓகே. நான் யாருன்னு ஒரு ரிலேட்டடா ரீசெண்டா கூட ஒரு டிஸ்கஷன் இருந்தது. நீங்க அந்த குரூப்ல உங்களோட ஆக்சுவலி என்னோட கான்டாக்ட் வாங்க முடிஞ்சதுன்னா நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். சோ ப்ரிசைஸா அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண முடியும். சரிங்க, கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் நானுங்கிறது வந்து உள்ள வந்து, அதாவது ஒரே நான் இல்ல, மாறி மாறி வருது. அப்படி மாறி மாறி வர்றதும் மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு, புதுசு புதுசா தான் வருது. அப்போ அகத்துல அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து இழந்துடும். புறத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு புறத்துல வந்து நம்மளுடைய ஒரு தேவைக்கு, நம்மளுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி, செயலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த 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 ஒரு ரோல் எடுத்துக்கிறோம். ஸோ நீங்க அதை அந்த இது டீப்பா உங்களுக்கு புரிஞ்சினாலே உங்களுக்கு போதும். நீங்க நீங்க வந்து ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து ஸ்கூல் ஆஃப் இந்த இந்த இது வந்து நீங்க தாட்டையும் இதையும் அப்படி இது அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல வந்து புரிஞ்சுக்க கூடிய ஒரு ஆன்மீக பாடங்கள். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க இன்னமும் அதை தூக்கி சுமக்க தேவையில்லை. இட்ஸ் ஹை டைம். நீங்க நிறைய ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ இட்ஸ் ஹை டைம் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸா தாட் அண்ட் திங்கிங்கும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு இது புரிஞ்சிச்சு அப்படின்னாலே அதுவே வேலை செய்யும். வர்ற ஒன்னொன்னையும் இது பண்ணிட்டு அந்த நமக்கு நமக்கு தேவையில்லாத பொறுப்பெடுத்துக்கிறதையே விடுங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க தேவைக்கு அதிகமா உள்ள பொறுப்பெடுத்துட்டு தூக்கி சமைக்கிறீங்க. அதனால வந்து இது வந்து கொஞ்சம் ஏதாவது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் அனுப்புறேன். ஐயா வந்து அந்த இதை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் சோ ஓகே, சாட்ல போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் தென் ஓகே, நான் அப்புறம் டைம் இருக்கும்போது நான் சே ஓகே. தேங்க் யூ சோ மச். ஓகே, யூ ஆர் வெல்கம். ஜிஎம்என்சி சொல்லுங்க சார், உங்க கேள்வியா இல்ல இந்த இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? அப்படி இல்லைன்னா நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கணபதி சார் சொல்லுங்க. நீங்க பேச முடியலன்னா வி கேன் வைண்ட் அப் த செஷன். சாய்ராம் சார் சொல்லுங்க. வணக்கம்மா, பர்சனலா க்வெஸ்சன் கேட்கணும். நான் ஸ்ரீலங்கால இருக்கிறேன். உங்களோட ஃபோன் நம்பர் சேட் பண்ண முடியுமா? யா, நான் அனுப்புறேன். ஓகே, நான் குரூப் சாட்ல போட்டிருக்கேன். நீங்க வந்து அதுல வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, அதுக்கப்புறம் ஐ வில் ரெஸ்பாண்ட். ஓகேயா? ஓகே.
நன்றி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து இட்ஸ் வெரி வெல்கமிங். அண்ட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய பார்ட்டிசிபேஷனுமே மேட்டர்ஸ். நன்றி, வணக்கம்.